திருக்குறளிலே ஒரு இயல் என்ற தலைப்பிலே பேச வேண்டும். நான் முதல் நாள் சொன்னது போலத்தான், ஓர் இயல் என்பது ஒப்பற்ற இயல். இந்த தலைப்பிலே, இந்த கருத்தரங்க தொடரிலே நான் தந்த தலைப்பிலே இருக்கக்கூடிய ஓர் ஒரு என்றது எல்லாமே ஒப்பற்ற என்ற பொருளிலே தான் வந்திருக்கிறது. ஒப்பற்ற தர்மமான வர்ணாச்சிரம தர்மத்தை சொன்னேன். ஒப்பற்ற நூலினை பற்றி திருக்குறளை பற்றி சொன்னேன். ஒப்பற்ற அறம் சொன்னேன். ஒப்பற்ற முதல் குறள் சொன்னேன். இன்றைக்கு ஒப்பற்ற இயல் சொல்லப் போகிறேன். அது எந்த இயல் என்று நான் முன்னமே சொல்லிவிட்டதாக ஞாபகம். வயது போக போக மறதி எனக்கும் அதிகமாகி விடுகிறது. திருக்குறளிலே நான் அன்றைக்கே உங்களுக்கு ஓரளவு அதை பற்றி ஒரு சின்ன குறிப்பு சொன்னேன். புதியவர்களுக்காக அதை மீண்டும் சொல்ல வேண்டும் என்று விரும்புகின்றேன். பெரும்பகுதியாக திருவள்ளுவர் மூன்று பகுதிகளாக தன் நூலை பிரிக்கிறார். அது பால் என்ற அமைப்புக்குள்ளே வருகிறது. அதற்குள்ளே சிறு பகுதிகளாக இயல் என்ற பகுதி, அதற்குள்ளே சிறு பகுதியாக அதிகாரம் என்கின்ற பகுதி, அதற்குள்ளே சிறு பகுதியாக குறள் என்ற பகுதி. இதுதான் திருக்குறள் அமைந்திருக்கிற பகுதி. ஒன்றுக்குள்ளொன்று அடுக்கக்கூடிய வகையிலே அமைந்திருப்பது. இதிலே ஒரு பாலுக்குள்ளே பல இயல்கள் வரும், ஒரு இயலுக்குள்ளே பல அதிகாரங்கள் வரும், ஒரு அதிகாரத்துக்குள்ளே 10 குறள் வரும். இதுதான் அந்த அவர் கை கொண்டிருக்கிற முறைமை. நான் அன்றைக்கு உங்களுக்கு சொன்னது போல, ஒரு பாடுக்குள்ளே பல இயல்கள் வரும், ஒரு இயலுக்குள்ளே பல அதிகாரம் வரும் என்று சொன்னேன் அல்லவா. அந்த வரைவை முறியடிப்பது போல ஒரு இயலுக்குள்ளே ஒரே ஒரு அதிகாரம் வரக்கூடிய இயல் தான் இன்றைக்கு நான் சொல்லப் போகிறேன். அறத்துப்பாலிலே பல இயல்கள், 4 இயல்கள் உண்டு. பொருட்பாலிலே 3 இயல்கள், காமத்துப்பாலிலே 2 இயல் என்ற அந்த பிரிவுகளை நான் அன்றைக்கு உங்களுக்கு சொன்னேன். அறத்துப்பாலினுடைய நிறைவாக வருகிற இயல் தான் இன்றைக்கு நான் பேசப்போகிற இயல். அந்த வகையிலே முதல் பாயிரவியல், 4 அதிகாரங்கள் வைத்து பாயிரவியலை ஒரு கடவுள் வணக்கத்தோடு தொடங்கி செய்கிறார். அடுத்தது இல்லறவியல் என்று நான் நேற்று உங்களுக்கு தெளிவாக சொன்னேன். இல்லறத்தினுடைய வளர்ச்சி எப்படி ஒருவனை அன்பில் முதிர்ச்சி உடையவனாக்குகிறது. தான், தன் மனைவி, தன் பிள்ளை என்று தொடங்குகிற அன்பு சமுதாய அளவிலே விரிந்து சமுதாயத்துக்குள்ளே தொடர்பு ஏற்படுத்தி, இன்சொல்லினாலே தொடர்பு ஏற்படுத்தி, அந்த இன்சொல் தொடர்பினாலே சமுதாயம் அவனை கவனிக்கிற பொழுது அடக்கம் ஒழுக்கம் கடைபிடித்து, அந்த ஒழுக்க மீறலில் கடுமையானதாக இருக்கக்கூடிய புறநிலை விளைதல் என்கின்ற அந்த துன்பத்தையும் சகித்து, கூட பழகியவர்களை மறக்கக்கூடாது என்பதால் அந்த பிழை செய்தவர்களையும் மன்னிக்க பழகி பொறையுடைமை. அதைத்தான் அப்படியே கை கொண்டு கம்பன் ராமனூடாக பேசுகிறான். தன் மனைவியை கொண்டு போய் வைத்திருக்கிறான் ராவணன். ஒரு தரமல்ல, இரண்டு தரமல்ல, பல தரம் கேட்டும் அவளை விடுகிறான் இல்லை. முதல் நாள் போரிலே அத்தனையும் இழந்து போய், அலையா உனக்கு அமைந்தன மாருதம் அமைந்த பூளையாயின, காற்று அடிக்கிற காற்றிலே பஞ்சு புறப்பது போல் உன்னுடைய வரங்கள் எல்லாம் பறந்து போய் நிற்கிறாயே பாவி. அப்படி நிற்கின்ற பொழுது கூட புறநில் விளைதல் என்ற குற்றத்தை செய்தவன் ராவணன், மாற்றான் மனைவி அவனை விரும்பக்கூட இல்லை, வெறுக்கிற ஒருத்தியை விளைந்து 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 தன் தகுதியெல்லாம் இழந்தவன் ராவணன். அதுவும் சாதாரண மனைவி அல்ல அவள், அவள் காதல் மனைவி, எல்லையற்ற காதல் மனைவி. அவளை கொண்டு போய் வைத்து துன்புறுத்தி வருத்துகிறவனை கூட ராமன் போரிலே தோற்று நிற்கிற பொழுது அவனுடைய பத்துத்திலையும் தலையும் சிதறுகிறபடி அம்பையை நினைக்காமல் அவனை பார்த்தும் இன்று போய் போர்க்கு நாளை வா என்று சொல்லுகிற அந்த வள்ளல் தன்மையை கம்பன் பேசுகிற பொழுது நமக்கு திருக்குறள் தான் ஞாபகத்துக்கு வருகிறது. ஏனென்றால் புறநில் விளைதல் என்கின்ற குற்றத்தை செய்தவனை கூட மன்னிக்க பழக என்ன செய்வது, நம்மோடு சேர்ந்து ஒருவனாக போய் தொலைத்து விட்டானே. சமுதாயத்திலே குற்றம் கண்டு விலத்துவதானால் ஒருவர் மிச்சமில்லாமல் விலத்த வேண்டும். அதை நன்றாக நினைத்துக் கொள்ளுங்கள். நன்மை தீமை கலந்ததுதான் இந்த உலகம். இந்த உலகத்துக்கு மிஸ்ர பிரபஞ்சம் என்று நம்முடைய மூதாதையர்கள் பெயர் வைத்திருக்கிறார்கள். மிஸ்ர பிரபஞ்சம் என்றால் கலந்தது என்று அர்த்தம். நன்மை தீமை கலந்தது என்று அர்த்தம். உலகத்திலே தனித்த நன்மை என்ற ஒன்றோ தனித்த தீமை என்ற ஒன்றோ இல்லை. அதை முதலிலே ஆழ மனதிலே பதித்துக் கொள்ளுங்கள். அப்படியானால்தான் இந்த உலகத்திலே நாம் சீவிக்க தகுதி உள்ளவர்களாகும். ஒருவனை இவன் நல்லவன்
கம்பபாரதி நல்லவன் என்று இப்போ பத்து நாளாக பல பேர் சர்டிஃபிகேட் தந்திருக்கிறார்கள். அந்த நன்மை நீங்கள் நூறு விதமாக அதை நம்பி ஏமாந்து போகாதீர்கள். அது நூறு வித உண்மை அல்ல, பெரும்பான்மை பற்றி சொல்லப்படுகிற உண்மை. ஒருவன் நல்லவன் என்று நாங்கள் சொல்லுகிறோம் என்றால் ஒருவனை அவன் தீய குணங்களை விட நல்ல குணம் அதிகமானவன் என்றுதான் பொருள். அதுபோல ஒருவனை தீயவன் என்று நாங்கள் இனம் காணுகிறோம் என்றால் அவனிடம் நல்ல குணங்களை விட தீய குணம் அதிகரித்து நிற்கிறது என்றுதான் பொருள். தனித்த நல்ல குணம் உள்ளவன் என்றோ தனித்த தீய குணம் உள்ளவன் என்றோ உலகத்திலே ஒருவன் இல்லை. அது இயற்கையினுடைய அமைப்பு. எந்த ஒன்றிலும் நன்மை தீமை கலந்திருக்கிறது. அதனாலே தான் திருவள்ளுவர் குற்றங்களுள் கடுமையான குற்றமாக புறணில் விளைதல் என்ற குற்றத்தை சுட்டிக்காட்டி இதை செய்துவிடாதே, இது ஒரு மாபெரும் தவறு, குற்றங்களுக்குள்ளே கொலை போன்ற பெருங்குற்றங்கள் எல்லாம் இருக்க திருவள்ளுவர் ஏன் இல்லை புறணில் விளைதலை சொல்கிறார் என்றால் அதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. சொல்ல வந்த இடம் இல்லறவிகள். இல்லறத்திலே ஒரு ஒப்பந்தம், சமுதாய ஒப்பந்தம் தான் நாம் செய்து கொள்கிற திருமணம். இதை போய் குலைத்து விடாதே. அந்த குற்றத்தை பெருங்குற்றமாக சொன்ன திருவள்ளுவன் அடுத்த அதிகாரத்திலே அதை மன்னிக்கவும் பழகு என்கிறார். என்ன செய்வது, ஒருவன் தெரியாமல் செய்து விட்டான், அவனை மன்னி. அதனால் தான் ராமன் நின்று போய் போர்க்கு நாளை வா என்று கம்பன் அப்படியே வள்ளுவனை பிரதிமைப்படுத்தி ராமனை படைத்து காட்டுகிறான். அதற்கு பிறகு இவன் இவ்வளவு தூரம் பெருந்தன்மையாக ஒருவன் இருக்கிறான் என்று தெரிந்தவுடன் சமுதாயம் அவனையே உற்று நோக்கும். நான் எப்பொழுதும் சொல்வதுண்டு, சமுதாய வாழ்க்கை வாழ தலைப்படுகிறவர்களுக்கு நான் சொல்லுகிற ஒரு புத்திமதி. ஏனென்றால் இப்போ எல்லாருக்கும் அதில் ஒரு ஆசை இருக்கிறது. நான் கம்பன் கழக தலைவர், இவர் தமிழ்ச்சங்க தலைவர், அவர் பொருளாளர், இப்படி ஒரு பதவி சொல்றதுலே எங்கள் எல்லாருக்கும் விருப்பம் உண்டு. அதை யாரும் இல்லை என்று சொல்லாதீர்கள். எல்லாருக்கும் ஆசை இருக்கிறது. ஆனால் நான் சொல்லுகிற ஒன்று, அப்படி சமுதாய மனிதனாக ஒரு அங்கத்தினனாக ஏதாவது ஒரு சபையிலே ஒரு தொண்டு நிறுவனத்திலே நீ உன்னை அடையாளப்படுத்துகிறாய் என்றால் அதற்கு நீ சில தியாகங்கள் செய்தே ஆக வேண்டும். பயன்பாடுகளை எல்லாம் சமுதாயத்திடமிருந்து பெற்றுக்கொண்டு பிழைகள் வருகிற பொழுது இது என் தனி மனித வாழ்க்கை, இதை நீங்கள் கேள்வி கேட்க முடியாது என்று சொல்லுகிற உரிமை யாருக்கும் இல்லை. இதை நான் தமிழ்நாட்டிலேயே அவர்கள் அரசியல்வாதிகள் இருந்த கூட்டத்திலேயே சொல்லியிருக்கிறேன். நான் ஒரு இலக்கிய அமைப்பினுடைய உறுப்பினன் என்ற அளவிலே இந்த சமுதாயம் எனக்கு எத்தனை கௌரவத்தை தருகிறது. பெரும் கூட்டம் வரிசையிலே நிற்கக்கூடிய ஒரு சபையிலே உணவுக்காக பல பேர் நிற்கிறார்கள். நான் போனால் என்னை கூப்பிட்டு நீங்கள் இங்கே வாங்க முன்னுக்கு வந்து சாப்பிடும் போது ஒரு தட்டு தூக்கி எனக்கு தருகிறார். மனம் ரொம்ப மகிழ்கிறது. இந்த கௌரவத்தை சமூகம் நான் தருகிற பொழுது ஏற்றுக்கொள்கிற நான், சமூகம் என்னை கேள்வி கேட்டால் நான் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். நீ இது என் தனி வாழ்க்கை கேளாதே என்று சொல்லுகிற உரிமை யாருக்கும் இல்லை. ஆகவே சமுதாய வாழ்க்கை என்பது லேசான காரியம் அல்ல. சமுதாய வாழ்க்கைக்குள்ளே நீ வந்துவிட்டாலே கவனிக்கப்படுகிறாய். கனி ஜெயராஜாக இருந்தவனை எவருக்கும் தெரியாது. கழக உறுப்பினன் அல்லது கம்பன் கழக உறுப்பினன் அல்லது தமிழ்ச்சங்க உறுப்பினன் அல்லது இந்து மாமன்ற உறுப்பினன் என்று வருகிற பொழுது உலகம் உன்னை கவனிக்கிறது. கவனிக்கிற பொழுது அந்த உலகத்தை திருப்திப்படுத்துகிற வண்ணம் நீ வாழ்ந்தே ஆக வேண்டும். அந்த வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால் வேறு ஒன்றும் இல்லை, மனம், மொழி, மெய் மூன்றாலும் விளைகிற செயல்கள் சுத்தமானதாக இருக்க வேண்டும். மனதிலே நல்லதை நினை, வார்த்தையிலே நல்லவற்றை பேசு. வார்த்தையிலே நான்கு குற்றங்கள் வரும், அதில் ரெண்டு குற்றங்கள் நேற்று சொன்னேன், மற்றொரு சந்தர்ப்பம் வருகிற பொழுது மற்றது சொல்கிறேன். நான்கு குற்றங்களையும் திருவள்ளுவர் கண்டிக்கிறார். ஆகவே மனதை தூய்மையானவனாக வைத்துக்கொள். மனம் தூய்மையானால் வாக்கு தன்பாட்டிலே தூய்மையாக வரும். ஏனென்றால் நெஞ்சில் உள்ளதுதான் வாய் வந்து சேரும், அது தவிர்க்க முடியாது. ஒரு சாமியார் என்று சொல்லப்படாது, ஒரு முயல்வார், நான் நேற்று சொன்னேனே, ஒரு துறவு நோக்கி முயற்சியிலே இருந்த ஒருவர் எல்லாம் துறந்து விட்டார். பற்றுக்கள் முதலியவை எல்லாம் துறந்தார். துறந்து விட்டு அன்றாடம் பிச்சை எடுத்து உண்பதையே வழக்கமாக வைத்துக் கொண்டிருந்தார். அவருக்கு இறைவன் சிவனில் நம்பிக்கை உள்ளவர். அப்போ ஒரு வீட்டு வாசல்லையும் போய் அம்மா பிச்சை என்று அவர் கேட்க மாட்டார். சிவாய நம என்பார், அவ்வளவுதான். அந்த சத்தம் கேட்டவுடனே அந்த வீட்டில் இருக்கிற பெண்களோ யாரோ உணவு கொண்டு வந்து போடுவார்கள். அந்த சிவாய நம சத்தம் கேட்டவுடனே அதை வாங்கி சாப்பிடுவார். இது இவருக்கு ஒரு வழக்கம். அந்த ஊரில் இவருக்கு ஒரு சாமியார் என்று ஒரு பெயர் இருந்தது. ஒரு நாள் இவர் அப்படி சிவாய நம என்று சொல்லி பிச்சை வாங்கி கொண்டு வருகிறார். ஒரு வீட்டு வாசல்லே வந்து சிவாய நம என்றார். திண்ணையிலே ஒரு குழந்தை படுத்திருந்தது, சின்ன குழந்தை. தாய் கிடத்தி விட்டு உள்ளே போயிருந்தாள். அந்த குழந்தையினுடைய கையிலே ஒரு வெள்ளி செம்பு. சாமியாருக்கு வீட்டில் தண்ணி குடிக்கிறதுக்கு மடத்தில் ஒரு பாத்திரமும் இல்லை.
இங்கே வெள்ளிச்சம்பு, இங்கே பாத்திரம் இல்லை, இங்கே வெள்ளிச்சம்பு. இதுதானே நம்ம பழுதாக்குற சூழல். சாமியார் சுற்றுமுற்றும் பார்த்தார், வீட்டில் ஒருத்தரும் இல்லை, இருக்கிறது கைக்குழந்தை, வெள்ளிச்சம்பு அனாதையாக கிடக்கிறது, அனாதைகளுக்கு உதவி செய்ய வேண்டாமா? செம்பை தூக்கி தன் பையிலே வைத்து கொண்டார். விறுவிறுன்று போய்விட்டார். இரவு முழுவதும் சாமியாருக்கு தூக்கம் இல்லை. நான் இப்போ சொல்கிறேன் பாருங்க, பொய் களவில்லாமல் சீவிக்கிறத போல நிம்மதி வேறொன்றும் இல்லை. இல்லாட்டி ரொம்ப ஆயத்தமாக இருக்க வேணும். எவன் என்ன கேட்பான்னு எப்போ சொல்ல, நான் சொல்கிறது உண்மை சொல்கிறது தான் உள்ளத்துக்குள்ளே சுலபமான வேலை, பொய் சொல்கிறது ரொம்ப கஷ்டம். அது ஏன் இப்படி கஷ்டப்பட்டு சொல்கிறோமோ தெரியே. கோயிலுக்கு என்ன ரிசல்ட்ஸ்ண்டா, சும்மா பொய் சொல்கிறது. இவன் மூன்று பாடம் தான் பாஸ் பண்ணியிருப்பான், அஞ்சு பாடம் பாஸ் பண்ணி என்ன பாடம்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அப்படின்னு அடிச்சு விட்ருவான். இவனோ இந்த கேட்டவன் அமகாதகன், அவன் ஞாபகம் வச்சிருந்து அடுத்த மூன்றாம் மாதம் கோயில் என்ன ரிசல்ட்ஸ் சொன்னீங்கன்னுவான். ரெடியாக இருக்கணும் இவனுக்கு சொன்னது. ஏன்னா நாங்கள் அஞ்சு பேருக்கு அஞ்சு ரிசல்ட் சொல்லியிருப்போம். இதெல்லாம் அனுபவம் பேசுது பாருங்க நீங்க. இவனுக்கு கெமிஸ்ட்ரி செய்யணும், இவனுக்கு பிசிக்ஸ் செய்யணும், இவன் திடீர்னு அடுத்த ஆறாம் மாசத்துல என்ன ரிசல்ட்ஸ் கேட்டோனே தட்டுமாறும் பாருங்க கிடந்து. உண்மையண்டா எப்பவும் உண்மைதான். அதுல தயார் பண்ணி வச்சு சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. இலங்கை இராணுவம் வவனியாவிலே என்னை கைது செய்த பொழுது ஒரு காலத்துல சும்மா சொல்லல, நானும் ஒரு தியாகி, இந்த ஒரு நாள் சிறையில் இருந்தபடியாட்டேன். அவர்கள் செய்த வேலையை பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். என்ன செய்தார்கள் என்றால், ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப கேட்டார்கள். இந்த அது பெரிய கொடுமை பாருங்க. அதாவது நான் பிறந்த நாள் தொடக்கம் வவுனியால வந்து அம்பிட்ட நாள் வரைக்குமான கதை ஒருத்தன் வந்து ஒரு நாள் முழுக்க கேட்டான். நானும் ஞாபகப்படுத்தி என்னால் முடிஞ்ச அளவு சொல்லிட்டேன். முடிஞ்சது விஷயம் படுத்த அடுத்தவன் வந்து அடுத்த நாள் அதே கதையை கேட்கறான். பிறகு இன்னொருத்தன் வந்து அடுத்தவன் அதே கதை, கொழும்புக்கு வந்தா இங்கே பிடிச்சுன்னு போய் வச்சு அதே கதை. இதே இப்படி கேட்குறாங்களே, லூஸா இவங்க எழுதி எல்லாம் எழுதியும் வர வச்சுட்டான். ஏன் கேட்குறாங்கன்னு கேட்டால், அப்படி கேட்குற பொழுது நான் பிறகுதான் அவங்களுடைய நுட்பம் கண்டுபிடிச்சேன். அப்படின்றா ஒன்றை திரும்ப திரும்ப கேட்டால் பொய் சொல்லுகிறவன் கட்டாயம் மாறி சொல்லுவான். உண்மை சொல்கிறவனிடம் கண்டுபிடிச்சிடலாம், அவன் அதையே தான் சொல்லுவான். உண்மை எப்பவும் ஒன்று தான், பொய் பலவல்லவா. ஆகவே பொய் சொல்வது தான் உலகத்திலே கஷ்டமான காரியம். ஆகவே வாக்கை சுத்தப்படுத்தி கொள்வது அது ரொம்ப முக்கியம். சமுதாயத்துக்குள்ளே வருகிற பொழுது வாக்கு தூய்மை, சமூகம் எனக்கு மதிப்பு தருகிறது, ஆகவே நான் சமூகத்துக்கு பணிந்து நடக்க வேண்டும். மன தூய்மை, வாக்கு தூய்மை, செயல் தூய்மை, இந்த மூன்று தூய்மையோடும் நீ இருந்தால், இந்த மூன்று தூய்மையோடும் நீ இருந்தால் உலகம் உன்னை போற்றும், உலகம் உன்னிலே அன்பு செலுத்தும். நாங்கள் இப்போ உலகத்தை திட்டுறது பாருங்க, உலகம் நம்ம இது எங்கள் இவங்களை நாங்கள் பச்சை கள்ளர் பாருங்கண்டா, நான் கள்ளன்ட்டு அர்த்தம் அவ்வளோதான். எல்லோரும் நல்லவரே என்று பழைய ஒரு சினிமா பாட்டு இருக்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லோரும் நல்லவன் தான், ஒருத்தரும் கெட்டவன் இல்லை, எல்லாரும் நல்லவன் தான். நாம கெட்டவனானோடனே எனக்கு எல்லாம் கெட்டவனா தெரியுது. அப்போ உலகத்திலே நான் அன்பு காட்ட, நான் தூய்மையாக இருந்த உடனே உலகம் என்னிலே அன்பு செய்யும், நான் அன்பு செய்வேன், என் பொருளை சமுதாயத்துக்கு கொடுப்பேன், பற்று குறையும், துறவு தொடங்கும், துறவிலே விரதம் இருந்த உடனே நான் அகலும், நான் அகல உடனே நிலையாமை விளங்கும், நிலையாமை விளங்கின உடனே மெய் துறவு வரும், துறவு வந்தோடனே மெய் உணரப்படும், அவா அறுத்தோடனே ஒருவன் துறவியாகிறான் என்ற செய்தி நேற்று நான் சொன்ன தொடர்ச்சி. இப்போ அறம் ரெண்டு கூறுடையது என்று நான் நேற்று சொன்னேன். அறத்துக்கு ரெண்டு கூறு. இந்த இரண்டு கூறிலே நான் சொல்லுகிறது இருக்கிறதே, அதாவது துறவு என்ற எல்லைக்கு வந்தவனுக்கு மன தூய்மை மிக முக்கியம். அந்த விஷயத்தை சொல்லிட்டு இடையில விட்டுட்டேன். இந்த செம்பை களவெடுத்து கொண்டு போனவர் இருக்கிறாரே சாமியார், செம்பை களவெடுத்து கொண்டு அவர் போயிட்டார். போனால் ராத்திரி பூரா அவருக்கு தூக்கம் இல்லை. ராத்திரி பூரா தூக்கம் இல்லாத சாமியார் என்ன பண்ணினார், இதே நினைச்சு ஆறாம் கண்டுபிடிச்சிருப்பானோ, ஆறுங்களை எடுத்ததை கண்டுட்டானோ, இதே எண்ணமா இருந்தார். அடுத்த நாள் திருப்பி பிச்சைக்கு வந்தார். ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் இருந்து ஓம் சிவாய நம என்றார். அப்படி சொல்லி சொல்லி இந்த வீட்டுக்கு கிட்ட வர வர மனுஷனுக்கு ஹார்ட் படக்கு படக்கு படக்குன்ட்டு அடிக்குது. இந்த காட்டி விடுவதோ சோறு விடுவதோ தெரியலன்னு தவிர, அந்த வீட்டு வாசலுக்கு கிட்ட வந்தோடனே தன்னை மறந்து அந்த சொல்றதான் வச்சுக்கொண்டு ஓம் செவ்வாய நம என்றார். ஏனென்றால் நெஞ்சில் உள்ளது வாய் வந்து சேரும், தவிர்க்க முடியாது. மனதிலே ஒன்றை நினைத்து விட்டால் அதுதான் ஔவையார் அறம் செய்ய விரும்பு என்றார். செய் என்று கூட சொல்லவில்லை, சொல் என்று கூட சொல்லவில்லை, விரும்பு. மனதுக்குள்ளே ஒரு நல்ல கருத்தை நீ புதைத்து வைத்து விட்டாயானால் அது வித்து போல முளைத்து முளைத்து சொல்லாக விளைந்து செயலாக விளைவது சர்வ நிச்சயம், சர்வ நிச்சயம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ திருவள்ளுவர் சொல்லுகிறார். நான் நினைக்கிறேன் இது ஒரு மனித வாழ்க்கைக்கு தெம்பு தருகிற ஒரு குரல். எண்ணிய எண்ணியாங்கு எய்துவே, நீ நினைத்ததை நினைத்தபடி அடைய முடியும்.
நான் சொல்வது திருவள்ளுவர் தேவையில்லாத ஒரு சொல் போட்டிருக்கிறார். எண்ணிய இதுவர் போதாதா, எண்ணிய இதுவர் போதாதா, எண்ணிய எண்ணியாங்கு இதுவர், நினைத்ததை நினைத்த மாதிரி பெறுவார்கள் என்று ஏன் சொல்ல வேண்டும்? நினைத்ததை பெறுவதல்ல, நீ என்னென்ன விதமாக நினைக்கிறாயோ அந்தந்த விதமாக உனக்கு அது வந்து சேரும். யாழ் இந்து கல்லூரியிலே படித்த பொழுது அந்த அந்த ஞாபகத்தை அவர்கள் உண்டாக்கினார். யாழ் இந்து கல்லூரியை படிக்கிற பொழுது நான் ஒரு மக்குமானவன், அதை பிரகடனப்படுத்துவதிலே எனக்கு எந்த கவலையும் இல்லை. அப்படி இருந்த நான் யாழ் இந்து கல்லூரியிலே படிக்கிற பொழுது, அதாவது ஒருவன் எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடுவதானால் அதை முதல் மனதிலே பதித்து கொள்ள வேண்டும். நான் விட்ட இடத்துக்கு வந்துட்டேன். இந்த எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் சொன்னாரே திருவள்ளுவர், அதை ஏன் சொல்கிறேன் என்றால், யாழ் இந்து கல்லூரியிலே படிக்கிற பொழுது எனக்கு தமிழ் பகுதியில் தான் ஆர்வம். ஆனால் நான் விஞ்ஞானமானவன், ஏழு வரைக்கும் மேத்ஸ் படித்தவன். என்னை யாழ்ப அங்கே இந்து கல்லூரியில் இருக்க மட்டும் நான் ஒரு கெட்டிக்கார மாணவன் இல்லை. அதனால் எனக்கு பள்ளிக்கூடத்திலே எனக்கு ஒரு பெயரும் இல்லை. நான் பள்ளிக்கூடத்துக்கு வராட்டி கூட வாத்தியாருக்கு தெரியாது, அப்படி ஒரு உத்தமமானவன். ஆனால் எனக்கு ஒரு ஆசை, நான் எனக்குள்ளே ஒரு பிற்காலத்தில் ஒரு பேச்சு திறமை ஏதோ விதத்திலே அங்கே அங்கே கொஞ்சம் அப்படி இப்படி வந்துட்டதுன்னு வைங்க, அது ஏதோ கடவுள் போட்ட பிச்சை. இந்து கல்லூரியிலே நான் ஒரு பெயர் எடுக்க வேண்டும், இதுதான் என்னுடைய அந்த வயசு லட்சியம். சத்தியமாக சொல்லும்போது வைத்தியமாக தெரிஞ்சேன். ஆனால் கொடுமை என்னவென்று கேட்டால், நான் இந்து கல்லூரியில் இருக்கிறேன், எனக்கு திறமை வெளிப்படுத்த ஒரு வாய்ப்பும் கிடைக்கவில்லை. ஆசிரியர்களுக்கு நான் மிக முக்கியமாக சொல்லுகிறேன், மாணவர்களுடைய திறமையை தேடி எடுத்து வெளிக்கொணர பாருங்கள். ஏன்னா பிள்ளைகள் ஒரு வயசிலே தவிப்பார்கள், தங்கள் ஆற்றலை வெளிக்கொணர தவிப்பார்கள். நாங்கள் கட்டிக்காரனாக பார்த்து தான் பிடிச்சி பிடிச்சி கொண்டே விடுவோம். எல்லாரிடமும் ஒரு கட்டித்தனம் உண்டு, அதை மறக்கக்கூடாது. எங்கள் இந்து குலத்திலே சபாலிங்கம் ஒரு பெரிய பெரிய பிரின்சிபல். அந்த அதிபர் ஒரு நாள் வந்து நின்று ஒரு எங்களை ஒரு மீட்டிங் ஆறாவது வந்து ஒன்று செய், ஒருத்தன் பேசி ஒருத்தன் பாடுன்னு கூப்பிட்றாரு. எனக்கு வெக்கமும் கூச்சமும், நான் ரொம்ப கூச்சப்பட்டாள். அப்பவும் தான் இப்பவும் தான் என்னால் நான் அன்றைக்கு எழும்பியிருந்தால் அவர்கள் வியக்கும் பண்ணும் பேசியிருக்க முடியும். ஆனால் இன்னும் ஒருத்தரும் ஒவ்வொருத்தரையும் கூப்பிடுறார்கள். ஒருத்தர் நீ வாங்க, நீங்கள் வந்து செய்யுங்க, நீங்கள் வந்து செய்யுங்க, இன்னும் ஒருத்தரும் கூப்பிட்றான் இல்லை. என்ன அப்படி ஒரு சக்கடை, பேசாமல் இருந்துட்டேன். எல்லாரும் விட்டு சரி அப்போ அடுத்த முறை நாளும் வந்து செய்யுங்கன்னு அந்த அதிபர் சொல்லி அனுப்புகிறார். என் நெஞ்சம் குத்திச்சுது பாருங்கள், என்னால் முடியே இல்லை என்று. ரெண்டு ஆண்டு ஓயில் எடுத்து என்னால் அதை பூர்த்தி பண்ண முடியல. ஸ்கூலுக்கு வெளியில் வர வண்டி வந்துட்டுது. ரெண்டு தரம் விட்டால் வெளியில் அனுப்பிடுவார்கள். வெளியில் வந்தால் எனக்கு இதே தாகம், நான் எப்படியும் ஏழு வகுப்பிலே இணைய வேண்டும். இன்றைக்கு சுயசரிதையாக கிடக்குது, இணைய வேண்டும். வேறு ஒரு காரணத்துக்காகவும் இல்லை. நான் அப்போ மனதில் நினைப்பேன் பாருங்க, இடையில ஒரு கொஞ்ச நாள் ஒரு வேலையில் கொண்டு போய் எங்கள் அப்பா விட்டுட்டார். அப்போ அந்த வேலையில் இருந்து கொண்டு நான் ரோட்டில் நிற்கிற பொழுது, போகிற பொழுது, வர்ற பொழுதெல்லாம் இந்து குளத்துக்குள்ளே நான் திரும்பி போக வேண்டும். எனக்கு அந்த ப்ரே ஹாலிலே மதிப்பு. எங்களுடைய ஆசிரியர் அதிபர்கள் அந்த பழசுகளை சொல்லி சொல்லி எங்களுக்கு ஒரு உண்டாக்கி வச்சுருந்தார்கள். காந்தி வந்து நின்று பேசின இடம், விவேகானந்தர் வந்து நின்று பேசின இடம், இந்த இடத்தை காட்டுவார் எங்களை பிரின்சிபல். எனக்கு அதில் நான் நின்று பேச வேணும், அப்படி மனதில் கற்பனை பண்ணுவேன் பாருங்க, இதில் நின்று நான் பேச வேணும். அவள் எனக்கு பிடிச்ச டீச்சர்ஸ் பிரின்சிபல்லாம் இருக்கணும், அவரவர் அந்தந்த சீட்டில் அங்கங்கே இருக்க வேணும். இப்படி நினைப்பேன் நான், அந்த காட்சியே கற்பனையில் கொண்டு வருவேன். இது எனக்கு பிறவி குணம். ஏதாவது ஒன்று தொடங்கிட்டா கம்பன் விழா எனக்கு முன்னுக்கே என் மனதில் முடிஞ்சிடும். அப்படி மனதில் நினைப்பேன். நான் இதை ஏன் சொல்கிறேன் என்றால், பிறகு நான் இந்து கல்லூரிக்கு பழையபடி போய் ஏஎல்ஏ சேர்ந்து நான் எனக்கு பேசுகிற அந்த இடத்துல நின்று நான் பேசுகிறேன் பாருங்க. நான் எங்கெங்கே ஆறார் எப்படி எப்படி இருந்து கேட்பார்கள் நினைச்சனோ அங்கங்கே அவர்கள் இருந்து கேட்டார்கள். அதைத்தான் திருவள்ளுவர் சொல்வார், எண்ணியாங்கு எய்துப, எண்ணிய எய்துப அல்ல, நீ நினைச்ச மாதிரி அடையலாம். சும்மா உண்டுக்கும் சோர்வடையாதே, நீ நினைச்சால் நினைச்சது நினைச்சபடி உன் கைக்கு வரும். ஆகவே நினைப்பு என்பது ஒரு செயலினுடைய அத்திவாரம், அதை மறந்து போகாதீர்கள். அதுதான் மன தூய்மை. அதற்கு பிறகு அது பாக்கியிலே வரும், பாக்கின் தூய்மை செயலிலே வரும். ஆகவே மனதை சுத்தப்படுத்த என்று ஔவையார் சொன்னதுக்கு காரணம், அறத்தை விரும்பு என்று சொன்னதுக்கு காரணம், விரும்பிட்டால் அது செயலாகிடும். இந்த அறத்தை தெளிவுபட திருவள்ளுவர் வகுக்கிறார். இப்போ நான் உங்களுக்கு அன்றைக்கே சொன்னேன், இல்லறம் துறவரம் அறத்தினுடைய ரெண்டு கூறு முடிந்து போய்விட்டது. இப்போ அறத்துப்பாலை முடித்திருக்க வேண்டும் திருவள்ளுவர். அந்த இடத்த நீங்கள் தயவு செய்து கொஞ்சம் இது கொஞ்சம் ஒரு மேல்நிலையாக நின்று சிந்தியுங்கள். அறத்துப்பால் என்றால் எங்களுக்கு தெரிந்து நம்முடைய தமிழ் பண்பாட்டிலே இல்லறம் துறவரம், இல்லறம் சொல்லியாகிவிட்டது, துறவரம் நேற்று சொல்லி முடித்து விட்டேன். அப்போ அறத்துப்பால் முடிஞ்சுது. ஆனால் திருவள்ளுவர் முடிக்கிறார் இல்லை, அது நித்யானந்தா அவர்கள் சொன்னார். அது ரொம்ப அது நான் நினைச்சதை அவர் சொல்லால வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னென்றா பாருங்க, திருக்குறள் என்றால் அந்த குரல் தர்ற தர்மம் தான் தர்மம் என்று நினைக்காதீங்க. அதை அடுக்கி இருக்கிறதுலேயே ஒரு தர்மம் தெரியும். நேற்று சொன்னேன் அல்லவா,
அது அடுக்கி இருக்கிற விஷயம் தெரிந்தாலே தர்மம் தெரியும். அது மாதிரி ஒரு அதிகாரத்துக்குள்ள போனால் பத்து குரல் வச்சிருக்கிற முறையில் ஒரு தர்மம் தெரியும். அதெல்லாம் திருவள்ளுவர் சொல்ல முடியாது. பரிமேலழகர் கூட சிலது சொல்ல, ஒரு அதிகாரத்துக்கு அடுத்தது ஏன் வச்சது என்று சொன்னாரே தவிர இந்த மொத்த வரிசை பரிமேலழகர் சொல்ல இல்லை. நாம் தேடி எடுப்பதற்கு அந்த சுரங்கத்துக்குள்ளே என்ன ஆயிரம் தங்கம் கிடக்கிறது. இப்போ அறத்து பால் முடிந்தது, அறத்திலே இல்லறம் முடிந்தது, துறவரம் முடிந்தது. இப்போ எங்கே கொண்டு வந்து அந்த அறத்து பாலை முடிச்சிருக்கணும். திருவள்ளுவர் முடிக்காமல் இன்னொரு இயலை கொண்டு வந்து வைக்கிறார். அதுதான் நான் இன்றைக்கு சொல்ல போகிற இயல், ஊழியல் என்று இயல். ஒரே ஒரு அதிகாரம், ஒரு இயல். ஒரு வகுப்புக்கு ஒரு மாணவன் மாதிரி ஒரு அதிகாரம், ஒரு இயல். மற்ற பத்து அதிகாரம், பதினஞ்சு அதிகாரம், இருபது அதிகாரம் போன இயல் எல்லாம் போய் ஒரு இயல். அந்த இயலுக்கு பெயர் ஊழியல். அதில் ஒரே ஒரு அதிகாரம், ஊழி என்ற அதிகாரம். பெரிய விஷயம் பாருங்கள். நான் வியந்து பாராட்டி இருக்கிற எங்களுடைய மூதாதையர்கள் நமக்கு தந்த சொத்து இந்த விதிக்கொள்கை. அதை மட்டும் நாம் சரியாக விளங்கிவிட்டோமானால் இந்த உலகத்தின் வாழ்க்கையிலே நாம் வென்று விடுவோம். அதைத்தான் திருவள்ளுவர் சொல்ல வருகிறார். இது ஏன் இந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கிறார், இது அடுத்த கேள்வி. மற்றதெல்லாம் நீங்கள் புத்தகத்தில் பார்க்கலாம் அல்லவா? புத்தகத்தில் பார்க்க முடியாதுதானே நான் சொல்ல வேணும். நீ இவ்வளவு பாராட்டுற பொழுது அதுக்கு கொஞ்சமாவது பொருத்தம் கொண்டு காட்டணும்னு ஒரு ஆசை வருகிறது. என் வாத்திமார் சொன்னதான் உண்டு, நான் சொல்கிறதில்ல, என் ஆசிரியர்கள் சொன்னது தான். என்ன செய்கிறார்கள் இப்போ? இப்போ அதுலேயே ஒரு பிரச்சனை இருக்குது. அறம் பொருள் இன்பம் இது வச்ச முறை சரியான்று பின்னுக்கு ஒரு தர்க்கம் தொடங்கிச்சு, அறிவாளிகள் மத்தியில் தொடங்கிச்சது. சில பேர் சொன்னார்கள் அப்படி இல்லை, இப்படி வச்சிருக்கப்படாது, அறம் பொருள் இன்பம் வச்சிருக்கப்படாது, முதல் இன்பம் வச்சு பிறகு பொருள் வச்சு பிறகு அறம் வைக்க வேணுமா என்றாலும் பெடிகள் அப்போ தானே விரும்பி படிப்பாங்களாம். காமத்து பால் என்று தொடங்கினோடனே பெடியின் புத்தகம் திறந்து வந்திருப்பான். எனக்கு ஒரு ஆசை அடுத்த முறை காமத்துப்பால் தொடர் சொற்பொழிவு செய்ய வேணும் இல்லை, ஏன்னா அந்த படிகள் இல்லை, படிகள் இல்லை என்ற குறையை நீக்கிறதுக்கு. அப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மூன்று பாலை ஏன் திருவள்ளுவர் இப்படி அடிக்கினார், அறம் பொருள் இன்பம். நம்முடைய மூதாதையர்கள் பாருங்கள், எதை செய்தாலும் இந்த தமிழர் பண்பாடு, தமிழன் என்று ஒரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்று சொல்கிறோமே, அது என்ன குணம் என்றால் சில பேர் சொல்கிறான் இப்போ காட்டி கொடுக்குற குணம் உண்டு, அது இல்லை. நமக்கென்று சில முத்திரை பண்புகள் உண்டு, அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம் சொந்த விழுமியங்கள், அதிலே ஒன்று உயர்ந்தவற்றுக்கு முதலிடம் கொடுப்பது என்பது நம் பண்பாடு. இன்றைக்கு நம் சமுதாயத்திலே அது குலைகிறது. என்னவென்றால் வரிசை என்று ஒரு சொல்லை பயன்படுத்தினார்கள் தமிழர்கள். வரிசை என்று ஒரு சொல், எதை முன்னுக்கு சொல்வது, எதை பின்னுக்கு சொல்வது. இப்போ ஒரு பெரியவர் வருகிறார், அடவரோடு சேர்ந்து அதுக்கு அடுத்த ஸ்டாண்டர்டில் ஒருத்தர் வருகிறார் என்றால் முதல் பெரியவரை வரவே இதில் இந்த பிரிவு உண்டாக்குறோம், சமுதாயத்துக்குள்ள பிரிவு உண்டாக்குறோம், பே கதை பேசப்படாது. சமுதாயத்துக்குள்ள பெரியவன் பெரியவன் தான். பெரியவனை நீ தனிச்சு முக்கியத்துவம் கொடுத்தால் தான் சின்னவன் பெரியவனாகவன் என்று நினைப்பான். சமத்துவம் பேசுகிறேன் என்று பெரியவனும் சரிதான், சின்னவனும் சரிதான், ரெண்டு பேரும் ஒரே சீட்டில் இருங்க வேண்டாம், சின்னவன் ஏன் பெரியவனாக நினைக்கப் போகிறான். பெரியவனே யோசிப்பான், நானே நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு பெரிய இடத்துக்கு வந்திருக்கோன்னு, நானும் சின்னாலே இருந்திருக்கலாமே, சம சீட் தானே கிடைக்குது. இப்போ கல்யாண வீடுகள் அப்படித்தான், முந்தைய யாழ்ப்பாணத்தில் செம்பு கொடுக்குறதுலேயே சண்டை தொடங்கிடும். செம்பு கொடுக்குறதுல சண்டை தொடங்க, சாப்பாட்டுக்கு எல்லாம் ரெடி, தாலி கட்டினோடனே சாப்பாட்டுக்கு செம்பு கொடுக்குற வர்ற பொழுது பாப்பி நான் ஆறு வந்தது கூட பெரியவர் ஆறுன்னு பார்த்து அவர்கிட்ட தான் செம்பை கொடுக்குறது. செம்பு அவர் கையெழுகிறாரே இல்லையோ, உன்னை நான் மதிக்கிறேன் என்பதற்கான அடையாளம். சமூகம் அதை அங்கீகரிக்கும். அதில் யாராவது ஒரு பெரியவன் இருக்க சின்னவன்கிட்ட செம்பு கொடுத்துட்டா அவர் விளக்கிட்டு போயிடுவார், இந்த வீட்டில் எனக்கு சாப்பிட்றதுக்கு இடம் இல்லை. ஏனென்றால் வரிசை பேணாத சமுதாயத்திலே பண்பாடுகள் நிற்காது. இப்போ கல்யாண வீடுகளில் எல்லாரும் இப்படி நிற்கிறோம், தட்டையந்தி நிற்கிறோம். அதில் பெரியவன் சின்னவனோட ஒரு பேச்சும் இல்லை, எவன் முந்துறானோ அவன் பெரியவன். இப்போ உலகமும் அப்படி தானே, எங்கே எவன் முந்துறானோ அவன் பெரியவன். பெரிய பிரின்சிபல் பின்னுக்கு நிற்பார், பெடியன் முன்னுக்கு நின்று அப்போ தான் சாப்பிட்டு கொண்டிருப்பான். தமிழர் பண்பாட்டிலே அது இல்லை. பெரியவர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும். எனக்கு ஒழுங்கைக்குள்ள இறங்க பயமாக இருக்குது, இன்றைக்கு புத்தி முழுக்க ஒரே மந்தமாக இருக்கிறபடியால் அந்த இடம் வர்றபடியாக சொல்லுகிறேன். நீங்கள் ஞாபகம் வச்சு கொடுங்க, அந்த முப்பாலை ஏன் இப்படி அடிக்கினார்கள் என்பது தான் கேள்வி. இராமாயணத்திலே ஒரு இடம், இந்த நான் சொல்கிறேன், இந்த பண்பாட்டை நாங்கள் எப்படி பேணுகிறோம் என்று காட்டுவதற்கு சொல்லுகிறேன். கோசலை ராமன் காட்டுக்கு வந்து விட்டான், பரதன் தாய்மாரையும் கூட்டிக் கொண்டு காட்டுக்கு வருகிறான், ராமனை திருப்பி கூட்டிக் கொண்டு போவதற்காக வருகிறான். குகன் பார்த்து கோபித்து சண்டை பிடித்த கதையெல்லாம் உங்களுக்கு சொன்ன கதைகள் தான். இப்போது கங்கையை கடக்க வேண்டி இருக்கிறது, எல்லாரையும் குகனுடைய படகிலே கடத்து கொண்டு வந்து மற்ற பக்கத்துக்கு இறக்குகிறார்கள். அப்படி இறக்குகிற பொழுது மூன்று தாய்மாரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள், கோசலை, கைகையை, சுமத்திரை, அவர்களும் வருகிறார்கள், கைகையும் வருகிறார்கள். படகுல ஏற்றியாச்சு,
குகன் தான் படகோட்டுறான். இப்போ படகுல வந்து ஏறுற பொழுது இந்த கோசலை முனுக்கு வந்து ஏறினால் கையை சுமித்து ஏறினோடனே இந்த குகன் அவனுக்கு இவையில் ஆக்கள் ஆறுன்னு தெரிய இல்லை. அவன் கேட்டான், இந்த அம்மா ஆறுன்னு கேட்டான். ஆற முன்னுக்கு கோசலை வருது, இந்த அம்மா ஆறுன்னு கேட்குறான். கம்பன் பாட்டு அமைக்கிறான் பாருங்க, அந்த பாட்டை கவனிச்சு பாருங்க. சுற்றத்தார் தேவரோடு தொழ நின்ற கோசலையை தொழுது நோக்கி கொற்றத்தால் குருசில் இவர் யார் என்று புகழ் வினவே. பழைய பாட்டு விளங்காதன்றி நம்ம எனக்கு என்ன முதல் இதுக்கு பொருள் சொல்ல வருமா? சுற்றத்தார் தேவரோடு தொழ நின்ற கோசலையை, ஒரு பக்கம் சுற்றத்தார்கள் நின்று தொழுகிறார்களாம் கோசலையை, அம்மா ராமனை பெத்தவள் அல்லவா நீ, அவர்கள் தொழுகிறார்களாம். மேலே நின்று தேவர்கள் தொழுகிறார்களாம், மேலே நின்று தேவர்கள் தொழுகிறார்களாம். ஐயோ திருமாலை வயிற்றிலே பெற்றெடுத்த தாயல்லவா நீ என்று தேவர்கள் மேலே நின்று தொழுகிறார்கள், கீழே நின்று சுற்றத்தார் தொழுகிறார்கள். சரி, அப்போ மேலே நின்று தேவர்கள் தொழுகிறார்கள், கீழே நின்று சுற்றத்தவர்கள் தொழுகிறார்கள். இதை சொல்றான் கம்பன். அப்படி தொழத்தக்கதாக நிற்கிறாள் கோசலை, அவளை தொழுது யார் குகன் தொழுது நோக்கி குறிப்பாக பார்த்து இது யார் என்று கேட்கிறான். இதுதான் பாட்டு. திருப்பி சொல்லுகிறேன் பாட்டை காருங்கள். சுற்றத்தார் தேவரோடு தொழ நின்ற கோசலையை தொழுது நோக்கி கொற்றத்தார் குருசில் பரதனை பார்த்து கொற்றத்தார் குருசில் இவர் யார் என்று குகன் வினவ, வேந்தர் வைகும் முற்றத்தான் முதல் தேவி. தசதனுடைய வீட்டு வாசல் முற்றத்திலே அரசர்களிட கியூ நிக்குமா இவனை பார்த்துட்டு போறதுக்கு, அப்படி வசதி சிறக்க வாழ்ந்தவன். வேந்தர் வைகும் முற்றத்தான் முதல் தேவி, மூவுலகும் ஈந்தாரை மூவுலகும் ஈன்றானை முன்னின்றானை பெற்றத்தாள் பெரும் செல்வம் யான் இழந்ததால் பெரிய துறந்த பெரியல் என்றான். அறிமுகம் முடிஞ்சது. உரையாசிரியர்கள் வந்து இந்த பாட்டை பிடிச்சு கொண்டார்கள். இதில் ஒரு பிழை இருக்குன்றார்கள். அதுதான் நான் சொல்ல வந்த விஷயம். என்ன பிழை? கம்பர் ஒரு பிழை விட்டு விட்டார். என்ன பிழை விட்டு விட்டார்? என்னென்று பாட்டு தொடங்குது, சுற்றத்தார் தேவரோடு தொழ நின்ற கோசலை. இப்போ சுற்றத்தார் மானுடர்கள், மேல நிற்கிறவர்கள் தேவர்கள். இதுல ஆற முன்னுக்கு சொல்லி இருக்கவனும் தேவர்களைத்தான் முதல் சொல்லி இருக்க வேண்டும். கம்பன் தப்பு பண்ணிட்டானே, தேவர்களை சொல்லாமல் சுற்றத்தாரை சொல்லி விட்டானே, அப்ப வரிசை தவறி விட்டதே, இது தப்பல்லவாண்டு. இதுல ஒரு நுட்பம் பிடிச்சான் ஒருத்தன் பாருங்க. சுற்றத்தார் தேவரோடு தொலை என்று சொல்லியிருக்கப்படாதே, தேவரோடு சுற்றத்தார் தொலை நின்ற கோசலை என்றல்லவா சொல்லி இருக்க வேண்டும். தேவர் பெரியவர்களை பின்னே போட்டு சுற்றத்தாரை முன்னே போட்டு விட்டானே, வரிசை போச்சே என்றான் ஒருத்தன். அப்போ கம்பனை காப்பாற்ற வேண்டியது உரையாசிரியருடைய கடமை அல்லவா? உரையாசிரியர் வந்து சொன்னார்கள், அதில் ஒன்றும் தப்பில்லையப்பா. அவன் கம்பன் சொன்னது சரிதான். என்ன சரி? தேவர்கள் பெரியவர்கள், அவர்களை ரெண்டாவதாக போடலாமா? அதுக்கு உரையாசிரியன் சொன்னான், இப்போ ரெண்டு பேரும் என்ன செய்கிறார்கள், தேவர்களும் கோசலையை கும்பிடுகிறார்கள், சொந்தக்காரரும் கும்பிடுகிறார்கள், அதுக்கு விளங்குச்சுதான்னு கேட்டான் ஓமன்றான். இப்போது சொந்தக்காரன் எல்லாம் என்ன சொல்லி கும்பிடுறான்னு தெரியுதா உங்களுக்குன்னு கேட்குறான் உரையாசிரியன். சொந்தக்காரன் எல்லாம் என்ன சொல்லி கும்பிட்றான் என்றா, கோசலையே ராமன் அப்பா சொன்னதுக்காக காட்டுக்கு வந்தவன், அவன் யார் கூப்பிட்டாலும் வரமாட்டான், பாவம் காட்டுக்களை துன்பப்பட போகிறான், நீ கூப்பிட்டால் வந்துடுவான் அம்மா, ஆகவே நீ எப்படியாவது அவனை சொல்லி திருப்பி கூட்டி கொண்டு வாண்டு கும்பிட்றாங்களாம் சொந்தக்காரன். மேலே நின்ற தேவர்கள் என்ன சொல்லி கும்பிடுறாரன்றா, அம்மா நீ கூப்பிட்டா ராமன் வந்தாலும் வந்துடுவான், ராவணவதன் நடக்காது, நமக்கு ஆயுள் காலம் முழுக்க தண்டனை, அவனை தயவு செய்து கூப்பிட்றாதேன்னு கும்பிட்றான். இதை சொல்லிட்டு உரையாசிரியன் சொன்னான், சுயநலத்துக்காக கும்பிடுகிற தேவரை விட பொதுநலத்துக்காக கும்பிடுகிற உறவினர்கள் பெரிதென்றபடியால் கம்பன் சுற்றத்தாரை முன்போட்டான் என்றான். இதுதான் வரிசை. உயர்ந்ததை முன் சொல்ல வேண்டும் என்பது கட்டாயம். திருக்குறளிலே பல இடத்திலே பரிமளகர் இந்த நுட்பத்தை சொல்லுவார். ஆகவே இந்த அறம்பொருள் இன்பம் என்ற வரிசை ஏன் அமைக்கப்பட்டது? இன்பத்தை முன்வைத்திருக்கலாமே, பொருளை முன்வைத்திருக்கலாமே என்றெல்லாம் கிளீனாக திட்டமிட்டு செய்த வேலை, அதில் ஒரு பிள்ளை ஒரு கை வைக்க முடியாது. தயவு செய்து கல்வி அதிகாரிகளாக இருக்கிறவர்களிடம் நான் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன், இந்த மரபிலே கை வைக்கிற பொழுது 100 தரம் யோசித்து கை வைக்க வேண்டும். இப்போ சும்மா ஒருத்தர் ஒரு ஒரு பொது விளக்கம் சொன்னோன்னே டக்குன்னு கையை வச்சுடுறார்கள். இப்போ கிட்டையில கூட ஏதோ பேப்பரில் என்ன அகையினத்தை எங்கே போடுறதோ ஏதோ ஒரு பிரச்சனையில் ரொம்ப சிக்கல் பட்டார்கள். மரபிலே ஒன்றும் அவன் யோசிக்காமல், அவன் கல்வியே வாழ்க்கை என்று வாழ்ந்தவர்கள், கல்வி பொழுதுபோக்கு புகழுக்கு என்று வாழ்ந்தவர்கள் அல்ல. ஆகவே அவர்கள் சிந்தித்துத்தான் வைத்திருப்பார்கள், நல்லா நாம அதை தேட வேண்டும். ஏன் அறம்பொருள் இன்பம் வைத்ததென்றால் அதுக்கு காரணம் சொல்லுகிறார் பரிமளகர். அறத்தை ஏன் முன்வைத்தார்கள் என்றால் அதுக்கு பல காரணங்கள் உண்டு. அவர் சொல்கிறார் என்றால், அறத்தினாலே இம்மை பயன் உண்டாகும், மறுமை பயன் உண்டாகும், வீடு வேறு உண்டாகும், மூண்டையும் தரும் அறம். அறத்தினாலே இம்மை பயன், மறுமை பயன், வீடு ஆகிய மூன்றும் கிடைக்கும்.
பொருளினாலே இம்மை பயனும் மறுமை பயனும் கிடைக்கும், ரெண்டு பயன் கிடைக்கும். இன்பத்தினாலே இம்மை பயன் மட்டும் கிடைக்கும். ஆகவே மூன்று பயனுள்ளதை முன்வைத்து, இரண்டு பயனுள்ளதை அடுத்ததாக வைத்து, ஒரு பயனுள்ளதை அடுத்ததாக வைப்பதுதான் வரிசை. அப்ப இதை நீ மாத்திரேண்டா மாத்தலாமா, மாத்தி விட்டா என்ன ஆகும்? ஒரு பயன் உள்ள அந்த ரவுடி பயலுக்கு முதல் சோறு கொடுத்து ஜட்ஜுக்கு கடைசியா சோறு கொடுத்த மாதிரி வந்துடும். ஆகவே அறத்துப்பால் தான் முன்னுக்கு. அது மட்டுமல்ல, நான் இது என்னுடைய உரை, நான் சொல்றேன் பாருங்க. அறம் பதியாத மனதிலே பொருள் வந்து விட்டா அவனை போல வஞ்சகன் உலகத்துல ஒருத்தனும் இருக்க மாட்டான். இன்றைய அரசியல்வாதிகள் எல்லாம் இதற்கு சான்று. இது நான் இங்கே இல்லை, இங்கேயும் சொல்றேன், தமிழ்நாட்டிலையும் சொல்றேன் பாருங்க. அறம் பதியாத நெஞ்சிலே பொருள் வந்து விட்டால், பொருள் என்பதே தந்திரம் தான் பாருங்க. அதுக்கு எஸ் ராமகிருஷ்ணன் என்ற ஒரு பெரும் பேராசிரியர் அவர் எழுதினார், பொருட்பாலை சார்வரம் என்று எழுதுகிறார். அது முதலறமே அல்ல. உண்மையில பாருங்க, பொருட்பாலை நாங்கள் அறம் என்று படித்து கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் ஆழமாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா அத்தனையும் வஞ்சனை. திருக்குறள்லே பொருட்பாலே ஒற்று ஒரு அதிகாரம், அதாவது ஒட்டு கேட்க ஒரு ஆக்களை செட் பண்ணி வச்சிருன்றது ஒரு அதிகாரம். இது அறமாகுமா? அரசுக்கு வந்துவிட்டால் ஒற்றர்கள் ரொம்ப அவசியம், ஒற்றர்கள் ரொம்ப அவசியம். ஒரு நாட்டிலே இருக்கக்கூடிய தூதர்கள் எல்லாம் அங்கீகரிக்கப்பட்ட ஒற்றர்கள் என்று சொல்லி ஒரு தூதர்கள் கூட்டத்திலே சார் ராதா அவர் ராதாகிருஷ்ணன் தத்துவஞானி ராதாகிருஷ்ணன் பேசி ஒரு காலத்தில் பெரிய சண்டையே வந்தது. ஒற்று அவசியம், ஒற்று இல்லாமல் ஒரு நாட்டை நடத்த முடியாது. நீ ஒரு பெரிய நிர்வாகம் நடத்துகிறாயா? பொருட்பால் இன்னொரு முறைக்கு பேச வேணும்னு எனக்கு ஆசை. இப்போவே சீட் புக் பண்ணுறான்னு நினைச்சிடாதீங்க, நான் அதனுடைய பெருமை கருதி சொல்கிறேன். நான் அதை இன்னும் கொஞ்சம் தயார் பண்ண வேண்டும். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று தெரியாமல் பைத்தியக்காரனாக தர்மம் பேசிக்கொண்டு நீ இருந்தால் உன்னை விட பலசாலி விழுங்கி விட்டு போய்விடுவான். ஆகவே பொருட்பாலிலே வஞ்சனைகளையே, கொலையை இங்கே கண்டிக்கிற திருவள்ளுவர், அறத்துப்பாலிலே கொலையை கண்டிக்கிறவர், பொருட்பாலிலே வந்து அரசனுக்கு கொலை செய்யென்று புத்தி சொல்லிக் கொடுக்கிறார். கொலை கொடியாரை வேந்தொருத்தல் பைங்கூல் கலை கட்டுதலோடு நேர் ஒரு குறள் என்ன சொல்கிறார், அதற்கு என்ன பொருள் என்றால் கொடியாரை வேந்து கொலையால் ஒருத்தல் என்று அதற்கு உரை. அதாவது மிக கொடியவன் ஒருவன் இருக்கிறான்னா அவனை தட்டுறதுல வேற பிரியோ தட்டுறதை தவிர வேற வழி இல்லை. இந்த தமிழ் கொஞ்ச காலமாக எங்கள் இனத்துக்குள்ளே வந்துட்டு தட்டுறது. ஏனென்றால் அவன் இருந்தால் இன்னும் பத்து பேரை அவன் கொள்வான். அது நோக்கி அவனை தாளி அதுக்கு சொல்கிறார் என்றால் பைங்கூல் களை கட்டுதலோடு நெல், நெல்லுக்குள்ளே இருக்கிற புல்லை புடுங்குவது தவிர்க்க முடியாதது, இல்லாவிட்டால் அது நெல்லை பயனற்றதாக்கும். கொலை செய்கிறார் கொல்லாமை பேசிய திருவள்ளுவரே கொலை செய்கிறார். ஏனென்றால் பொறுப்பால் தர்மமே வேறே, அது நமக்கு புரிய வேண்டும். அங்கே வஞ்சனை சூது இவையெல்லாம் அறம் நோக்கி அங்கீகரிக்கப்படும், அதுதான் ரொம்ப முக்கியம். அதை நீ உன்னிஷ்டப்படி செய்யப்படும். அதனால தான் நான் சொல்கிறேன் பாருங்க, அறத்தை மனதிலே ஒருவனுக்கு நன்றாக பதித்த பிறகுதான் பொருள் இன்பங்கள் படிப்பிக்க வேண்டும். இல்லாவிட்டால் என்ன நடக்கும்டா, பொருள் இன்பங்கள் வஞ்சனையாகவே போய்விடும், ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் போய்விடும். அதனாலே தான் அறத்துப்பாலை முன்வைத்தார், பொறுப்பாலை அடுத்தது வைத்தார், காமத்துப்பாலை அடுத்தது வைத்தார். இப்போ பாருங்க, இந்த ஊழிகள் கொண்டு வந்து வைக்கிற இடம் எங்க என்று கேட்டீர்கள் என்றால் ரொம்ப கவனிச்சு பாருங்க, அறத்துப்பாலினுடைய முடிவிலே பொறுப்பால் காமத்துப்பாலினுடைய தொடக்கத்திலே கொண்டு வந்து வைக்கிறார். அந்த அந்த சீட்டை கவனியுங்க. அறத்துப்பால் நான் உங்களுக்கு சொன்னேன் அல்லவா, அறத்துப்பால் முன்னுக்கு பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், முடிஞ்சு ஊழியல், ஊழியலுக்கு அடுத்தது பொறுப்பால் தொடங்குகிறது. அப்ப இந்த ஜாயிண்ட்ல கொண்டு வைக்கிறார் அறத்துப்பால் பொருட்பால் வந்து பொருட்பால் இங்கே இந்த பக்கம் பொருட்பால் காமத்துப்பால் இங்கே அறத்துப்பால் இது வந்து இதில் சேர போகிறதுக்கு நடுவில் கொண்டு வச்சு விட்டார் ஊழை. ஏன் வைத்தார் என்றால் அதுக்கு காரணம் இருக்கிறது. ஊழ் என்றால் என்னவென்று கேட்டால் ஒரு ஒன்றும் இல்லை, ஒரு பெரிய தத்துவம். அது இன்றைக்கு பழைய இந்த புதுமைவாதிகள் அதை கிண்டல் பண்ணுகிறார்கள். தமிழர்கள் இந்த ஊழ் ஊழ் என்று சொல்லித்தான் எல்லாவற்றையும் சகித்து சகித்து ஒரு புரட்சி இல்லாதவர்களாக ஆகிவிட்டார்கள் என்று. அப்படி அல்ல, ஊழ் தத்துவம் வந்தது பெரிய வெற்றி வருகிற பொழுது அகங்காரப்படாதே, மாபெரும் தோல்வி வருகிற பொழுது சோர்ந்து போகாதே. இந்த ரெண்டு பலத்தையும் தருவது விதி தத்துவம் நமக்கு. நாங்கள் என்ன செய்கிறோம், பெரிய வெற்றி வந்தோடனே இந்த வெற்றி என்னால் வந்தது என்று நாங்கள் ஆணவப்பட்டு போகிறோம். பெரிய தோல்வி வந்தவுடனே இனி நான் நிமிரவே முடியாது என்று விழுந்து போகிறேன். இது ரெண்டையும் உடைப்பதற்கு நமக்கு கடவுள் தந்த அல்லது நம் மூதாதையர்கள் தந்த ஒரு சொத்து தான் ஊழ் என்கின்ற தத்துவம். என்ன சொன்னார்கள், ரொம்ப நுட்பம், அது தத்துவ பகுதிக்குள்ளேயே போக வேண்டிய இயல். இந்த இயல் அதை சொன்னால் நீங்கள் நாளைக்கு வரமாட்டீர்கள்ன்றபடியா நான் சும்மா மேலோட்டமாக வெள்ளை அடித்து பார்க்குறேன். ரெண்டும் இல்லை. என்ன செய்தார்கள் என்றால், உனக்கு வாழ்க்கையிலே இன்பமும் துன்பமும் இதுதான் அனுபவம். அது உண்மையா பொய்யா? வாழ்வென்றாலே இன்பமும் துன்பமும் ஆகிய அனுபவம் நம்மை மாறி 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 தொற்றிக்கொண்டே இருக்கின்றன. இன்பம் வந்தால் மகிழ்கிறோம், துன்பம் வந்தால் வெறுக்கிறோம்.
இதுதான் நம் இயல்பு. நம் மூதாதையர்கள் இது ஒன்றும் சும்மா இந்த புத்தியால மூளையால கணக்கு போட்டு சொன்ன நினைக்கிறாங்க பாருங்க. யோக காட்சியாலே அவன் இனம் கண்டு சொன்ன விஷயம், யோக காட்சியாலே இனம் கண்டு சொன்ன விஷயம். அவன் என்ன சொல்லுகிறான், நீ உன்னை ஒரு இன்பம் தாக்குகிறதா, அது நீ மற்றவனுக்கு செய்த நன்மைதான் உன்னிடம் இன்பமாக வருகிறது, இதை புரிந்துகொள். உன்னை ஒரு துன்பம் தாக்குகிறதா, நீ என்றோ யாருக்கோ செய்த ஒரு ஒரு தீமைதான் உன்னிடம் துன்பமாக வருகிறது, மறந்து போகக்கூடாது. ஆகவே எனக்கு இவன் தீமை செய்தான் என்ற பேச்சுக்கே இடம் இல்லை. பகை சமுதாய இந்த விதி கொள்கையை சரியா விளங்கிட்டா பகை சமுதாயத்தை விட்டு ஓடியே ஓடி போய்விடும், ஓடியே ஓடி போய்விடும். நமக்கு என்ன, நன்மை செய்தவனை ரொம்ப மகிழ்ச்சியோடு அன்பாக அனைவித்துக் கொள்கிறோம், ஒரு தீமை நமக்கு ஒருவனாலே விளைந்து விட்டால் அவனை வெறுத்து தள்ளுகிறோம். நன்மையும் உனக்கு அவன் தந்ததல்ல, உனக்கு உன்னை துன்புறுத்துகிற தீமையும் அவன் தந்ததல்ல, இதை அடிப்படையை புரிந்து கொள். இது ரெண்டுமே நீ செய்தது. ஊழ் என்ற சொல்லுக்கு விதி என்ற அர்த்தம். விதி என்ற கொள்கை என்னவென்றால், அவரவர் செய்த செயல், அது நன்மையோ தீமையோ, அவரவர் செய்த செயல் அவரையே வந்து சேரும். இதற்கு நியதி என்று ஒரு பெயர் உண்டு, நியதி. உலகத்திலே உயிரை கடவுள் படைத்து அனுப்புவதற்கு முன்பாக சில ஆயத்தங்கள் செய்கிறார் என்கிறது தத்துவ நூல்கள். இப்போ உயிர் உலக அனுபவத்தை பெற வேண்டும், ஏனென்றால் அது ஆணவமயப்பட்டு மயங்கி கிடக்கிறது, அதை உயிர்ப்பிக்க வேண்டும், புதுப்பிக்க வேண்டும். இறைவன் இந்த உலகத்துக்குள்ளே அதை அனுப்புகிறான், தனுகரண புவன போகங்களை கொடுத்து உலகத்துக்குள்ளே அனுப்புகிறான். இப்போ உலகத்துக்குள்ளே உயிர் இந்த உடம்பு கருவிகளை பெற்று வரப்போகிறது. வருவதற்கு முன்பு இறைவன் ஒரு ஆயத்தம் செய்கிறான். மிக முக்கியமான ரெண்டு தத்துவங்களை படைக்கிறான். என்னவென்றால், ஒன்று காலம் என்கின்ற தத்துவம், அடுத்தது நியதி என்கின்ற தத்துவம். இது ரெண்டும் இல்லாமல் உலகத்துக்குள்ளே உயிர் இயங்க முடியாது. நீங்கள் இப்போ நினைக்கிறீங்களே, இப்போ ஒவ்வொருவரும் இருக்கிறோம் அல்லவா, கடவுள் எனக்கு இந்த பிறவிக்கு இவ்வளவுதான் காலம்ன்றதை செட் பண்ணித்தான் என்னை அனுப்புகிறார். நீங்கள் எந்த ஸ்பெஷலிஸ்ட்டை கண்டாலும் டைம் வந்தோனோ போக வேண்டியதா? அது மட்டும் நாம் மனித உணர்ச்சியால் முயற்சித்து கொண்டிருக்கிறோம், அது வேறு. ஆனால் அந்த விதிச்ச விதின்னு இருக்கிறது, அதுக்கு ஒரு காலம். எப்பவும் பாருங்கள், ஒரு வேலை செய்வதற்கு காலம் நியமிப்பது இன்றைக்கும் நிர்வாகத்திலே இயல்பு. ஒரு வேலையை கொடுத்து இவ்வளவு காலத்துக்குள்ளே செய் என்று சொல்ல வேணும், காலம் நிர்ணயிக்காமல் வேலை செய்ய முடியாது. ஆகவே காலம் முதல் இறைவன் காலம் என்ற ஒரு தத்துவத்தை உருவாக்குகிறான். அது முடிகிற பொழுது எல்லாம் முடிந்துவிட போகிறது. 2012 ஒரு படம் ஓட்டி விரட்டுறாங்க, சும்மா விரட்டுறேன்னு இன்றைக்கு இந்தியன் நியூஸ் மத்தியானம் கேட்டவர்களுக்கு தெரியும். அண்டவெளியிலே ஒரு மிகப்பெரிய கல் நம் பூமியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது, மிகப்பெரிய கல். அது ஏதோ 20,000 கிலோமீட்டரோ என்னமோ கணக்கு சொன்னாங்க. அது புவியீர்ப்பு விசைக்குள்ள வந்தோன்னா வருகிற கல்லுகள் எரிஞ்சு போமாம், இது அப்படி எரியவும் வாய்ப்பு இல்லையா. அந்த கல் வந்து தாக்கி 30,000 சதுர மீட்டர் துளைய போகுதாம். கொஞ்சம் பயப்படுத்திட்டு போகணுன்றது எனக்கு ஒரு ஆசை இல்லை. நாங்கள் பாருங்க, எங்களை கேட்கவே ஆள் இல்லைன்னு நினைச்சு கொண்டிருக்கிறோம். எங்கள் புத்தியால் உலகத்தில் எல்லாம் கணக்கு பண்ணிடலான்னு இருந்தால் வந்து வேற தொடங்கிட்டுது. இந்த வந்து கொண்டிருக்குது. அது நான் சொல்றது பாருங்க, விஞ்ஞானிகள். அதனால இப்போ அவர் அது அந்த பூமி புவியீர்ப்பு இசைக்குள்ளே வருவதற்கு முதல் அதை உடைப்பதற்காக ரஷ்யா அமெரிக்க விஞ்ஞானிகள் எல்லாம் சேர்ந்து முயற்சிப்பதாக இன்றைய மத்தியான செய்தி. நான் ஒரு ஆறுதல் எனக்கு என்னென்றா, அது 27ஆம் ஆண்டு தானால் தாக்க போகுது. அப்போ தாக்கி நான் என்ன தாக்காட்டீங்கன்னு எனக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் கவலைப்படுங்க. அப்போது இது எல்லாம் விதிக்கப்பட்ட விஷயங்கள், ஒன்றும் நிரந்தரம் அல்ல. இறைவன் உயிரை உலகத்துக்கு அனுப்புவதற்கு முன்பு அது வினைகளை அனுபவிப்பதற்கான ஒரு காலத்தை தீர்மானிக்கிறான். அதற்கு பிறகு அந்த காலத்துக்குள்ளே அது அனுபவிக்க வேண்டிய வினைகளை தீர்மானிக்கிறான். அந்த அவன் தீர்மானிக்கிற அந்த வினைக்கு பெயர் தான் நியதி, விதி, ஊழ் என்ற பெயர்களாலே சொல்லப்படுகிறான். ஆகவே அதுதான் யோகர் சுவாமி சொன்னாரே, எல்லாம் எப்போ முடிந்த காரியம். ஞானிகளுக்கு அது தெரிகிறது பாருங்க, நமக்கு தெரியவில்லை. எனக்கு சொன்னார், விஷக்கடி வைத்தியர் ஒருத்தர் இருந்தார் யாழ்ப்பாணத்தில், சிற்றம்பலம் மட்டும் தெரியுமோ, மகா நிபுணன். அந்த ஆள் இப்போ கனடாவில் போய் சும்மா உட்காந்து கொண்டிருக்கு. நமக்கு ஏற்பட்ட நட்டங்கள்லேயே இது ஒரு பெரிய நட்டம். அதாவது அவர் பாம்புக்கு அப்படிக்கு வைத்தியம் செய்கிற மாதிரி உலகத்தில் ஒருத்தர் சித்தவனை உயிர்ப்பி தருவார்ன்ற பெயர் அவருக்கு. விஷக்கடி பரம்பரை வைத்தியம் அவர்கள். அந்த எல்லாம் விட்டுட்டு அவர் போய் அங்கே கனடா பென்ஷன் எடுத்து உட்கார்ந்துருக்கிறார். அவர் எனக்கு ஒரு முறை சொன்னார், தான் கொட்டடி சந்தியில் நிற்கிறாராம், நல்ல மழை நேரம், மழை பெய்து கொண்டிருக்கிறதாம், ஒரு தேத்தனை கடையில் தான் ஒதுங்கி நிற்கிறாராம். அப்படி ஒதுங்கி நிற்கிற பொழுது அந்த பக்கமாக யோகர் சுவாமி வீதியில் வந்து கொண்டிருக்கலாம். அந்த அங்கே வர்ற பொழுது இங்கே ஒரு நாய், அது ஒரு தேநீர் கடை, ஒரு நாய் வந்து அந்த தேத்தனை கடைகளை வந்து எட்டி காலை தூக்கி அந்த அவன் அந்த 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 கணக்கு பண்ணுற முதலாளியில் மேசையில் அப்படி காலை வச்சு இப்படி 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 தலையாட்டுதான். இவனும் அந்த சாப்பாடு கடையில் நாய் வந்தால் மற்றவர்கள் அருவறுப்பார்கள்.
ஆகவே இவன் அதை கலைக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணாலும் அது போகுது இல்லையா. திரும்பி திரும்பி காலை தூக்கி வச்சு வச்சு தலையாடுறான். இவன் என்ன தொலை அடிக்கிறான் எறிகிறான் ஒன்றும் செய்கிறான், அது போகுதே இல்லையா, நிற்குதான். அப்போ யோகர் சாமி வந்தாராம் மலைக்குள்ளே. வந்தவர் இவனுக்கு கொஞ்சம் யோகர் சாமியில் மதிப்பு. யோகர் சாமி இவனை பார்த்துட்டு சொன்னாரா, டே போக போதுரா போடுறா, போக போதுரா போடுறான்டா, இப்படி உத்தரவாக சொன்னாராம். இதை அவர் கண்ணால் பார்த்து எனக்கு சொன்னார் பாருங்க. இவர் சொன்னோன்னு இவன் பயந்துட்டான். உடனே அலுமானியை திறந்தான், அவருக்கு வடை இருந்து தான் வடையை தூக்கி போட்டான் நாய்க்கு. அது கவ்வி கொண்டு இப்படி மலைக்குள்ளே குறுக்க ஓடிச்சான். ஒரு லோரி வந்து அடித்து செத்து போச்சான். தன் கண்ணால் கண்டேன் என்றார். ஊழ் இதுதான் விதி. நமக்கு தெரிய இல்லை, நம்ம 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 காண முடிகிறது நமக்கு தெரிய இல்லை. ஞானிகளுக்கு தெரியுது இது போக போகுது. உன்னுடைய கடைசி கடனுக்காக உன்னிடம் வாங்க வேண்டிய பொருளுக்காக நிற்கிறது. அதுக்குரிய லொறி வந்து ஒன்றிருக்கு, போட்டு துளை, அது போய் சேரட்டும் ஞானி சொன்னார். ஆகவே நமக்கென்று விதிக்கப்பட்ட ஒரு காலம் உண்டு, அந்த காலத்துக்குள்ளே நாம் அனுபவிக்க வேண்டிய அனுபவம் உண்டு, எவரும் அதில் இருந்து தப்ப முடியாது. இதுதான் அது என்ன, அப்படி இறைவன் ஒரு கொஞ்சமே துன்ப இன்ப துன்பங்களை அனுபவிக்கின்ற அவன் தருகிறான் என்றால் அவன் ஒரு கொடியவனாக அல்லவா இருக்க வேண்டும் என்றால் அவன் ஒன்றும் தரையில்லை. நீ ஏதோ ஒரு புறவியில் செய்த தீமையோ நன்மையோ உன்னை ஏதோ ஒரு புறவியிலே வந்து சேர்கிறது. அப்போ சில பேர் கேட்கலாம், இந்த புறவியில் செய்த தீமை எனக்கு இப்போவே விளையப்படாதா? சில நேரத்தில் விளையும், சிலது அடுத்த புறவியிலே வந்து விளையும், இன்னும் சிலது எத்தனையோ புறவி கடந்து வந்து விளையும். மறந்து போகாதீர்கள். அதுக்கு என்ன தத்துவ ஞானிகள்கிட்ட கேட்டாங்க, அது என்ன அப்படி ஒவ்வொரு வினை ஒவ்வொரு விதமாக விளையுமா? வினைக்கும் பக்குவம் உண்டு என்றார். வினை அனுபவமாக வருவதற்கு வினைக்கும் பக்குவம் வர வேண்டும். அந்த பக்குவம் எப்படி வரும் என்றால் அது காலத்தினாலே வரும். இப்போ பாருங்க, மாங்காய் காயாக இருந்த பொழுது பச்சை புளியாக புளிச்சுது, அதுவே கனியாக வந்தோடனே இனிக்கிறதா இல்லையா? இடையில என்ன நடந்தது? கொஞ்சம் காலம் போச்சுது, அவ்வளவுதான். கால தத்துவம் அதை பழுக்க பண்ணிட்டுது. அதுபோல நம்முடைய வினை, நாம் அனுபவித்த வினை உடனே விளைய வேண்டும் என்பதில்லை. அதுக்குண்டு ஒவ்வொரு வினைக்கும் ஒரு டைம் இருக்கு. அந்த டைம் முடிஞ்சோன்னா அது நம்ம வந்து கடவுள் அதை தருவார், நீ பிடிச்சுக்கோ. அது எப்படி ஒவ்வொரு வினைக்கும் ஒவ்வொரு டைமா? எல்லா வினையும் வினைதானேன்னு கேட்டோன்னே ஒரு தத்துவ ஞானி சொன்னால், கீரை விதையை போட்டுப்பார், தேங்காயை விதைச்சுப்பார், கீரை விதை அடுத்த நாளே முளைச்சு நிற்கும், தேங்காய் ஒரு மாதம் கழிச்சு தான் முளைச்சு வெளியில் வரும். அப்போது அதுக்கு அதுக்கு முளைக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்கிறது. ஆகவே நீ ஏதோ ஒரு புறவியிலே செய்த இன்ப துன்பங்கள் உன்னை வந்து சாரும். அதுக்கு என்ன தெளிவாக சொன்னான் என்றால், நீ ஒரு புறவியிலே செய்கிற நல்வினை தீவினை அறம் பாவமாக உன் உயிரிலே பதிந்து மற்றொரு புறவியிலே இன்ப துன்பமாக விளையும். இந்த தொடர்ச்சியை மறந்து போகாதீங்க. ஒரு புறவியிலே நீங்கள் செய்கிற நல்வினை தீவினை, நல்லது செய்கிறோம் கெட்டது செய்கிறோம் அதெல்லாம் ரொம்ப தெளிவாக செய்கிறோம், தெரிஞ்சு கொண்டு தான் செய்கிறோம், நல்லதை கொஞ்சமாகவும் கெட்டதை கணக்கமாகவும். அப்படி நீங்கள் செய்கிற பொழுது அந்த வினை நல்வினை தீவினை, நல்வினையெல்லாம் அறமாக மாறும், தீவினையெல்லாம் பாவமாக மாறும், உன்னும் உயிரிலேயே அது பதியும். நீ ஒன்றும் தப்ப முடியாது. கோட்டை ஏமாற்றி போடலாம், பக்கத்து வீட்டுக்காரனை ஏமாற்றி போடலாம், தர்மத்தை ஏமாற்ற முடியாது. மேல ஒருத்தன் கணக்கு சரியாக பண்ணி கொண்டிருக்கிறான், அவரவர் உயிரிலே அது பதியும். அப்படி உயிரிலே பதிந்து அந்த உயிரோடு இருக்கும். உடம்பை விட்டு உயிர் கழண்டு போகிற பொழுது அந்த பாப புண்ணியமும் கலண்டு போகும். போய் இன்னொரு பிறவியிலே அந்த உயிர் சேருகிற பொழுது அது இன்பமாகவும் துன்பமாகவும் விளையும். ஆகவே நான் சொல்லுகிறது உண்டு, அடுத்த புறவியிலே இன்பமாக இருக்க வேண்டுமானால் இந்த புறவியிலே நல்வினைகளை செய்யுங்கள். அதுவும் புறவிக்கு காரணம்தான், அதையும் சொல்லிடுறேன். சில பேர் நினைக்கிறான், நல்வினை செய்தால் இனி நான் பிறக்க மாட்டேன், நான் நல்ல புண்ணியம் செய்துட்டேன். நல்ல புண்ணியம் செய்தால் கட்டாயம் பிறப்பேன். அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி, திருவாசகம். எப்படி பாவம் கயிறோ அப்படி அறமும் கயிறு தான், புறவியிலே கட்டும். அது எப்படி விடுவிக்கிறதுன்றது அது இன்னொரு விஷயம், அது தனி விஷயம். ஆனால் ஒரு உண்மை, இந்த உலகத்திலே இன்பத்தை விரும்புகிற நாங்கள் இன்பம் எங்கள் பிறவிகளிலே வந்து சேர வேண்டுமானால் நல்வினையாக செய்யுங்கள், நல்வினையாக செய்யுங்கள். ஒரு சின்ன தீவினை நீ செய்தால் கூட அது உன்னையே வந்து தொடும், மறந்து போகாதே. இதில் கடவுள் ஒரு அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறாராம், எனக்கு அது ரொம்ப பிடிச்சது பாருங்க. எல்லா நிர்வாகமும் அவர் சொல்லி தந்தது தான். இப்போது நாம் ஒரு பிறவியில் செய்கிற இன்ப துன்பங்களுக்கு அளவுண்டா? நல்வினை தீவினைக்கு ஒரு புறவியில் செய்கிற நல்வினை தீவினைக்கு அளவுண்டா? அது லட்சக்கணக்கில் வரும். ஒரு புறவியிலே நாம் செய்கிற நல்வினை தீவினையை அனுபவிப்பதற்கு ஒரு புறவி பிறக்கிறதா இருந்தால் கூட அதுக்கு 10 புறவி வேணும். ஒரு புறவியில் செய்கிறத அனுபவிக்கிறதுக்கு 10 புறவி வேணும். அது இயல்பல்லவா? ஒரு புறவியில் செய்ததே 10 புறவி. அதுக்காண்டு இறைவன் என்ன செய்கிறானா, ஒரு புறவியில் நீ சேர்க்கிற கணக்கை அது ஒரு பொது கணக்கில் வச்சிருக்கிறார்.
இந்த புறவியில சேர்ந்தது, அதுக்கு முதல் புறவியில சேர்ந்தது, அதுக்கு முதல் புறவியில சேர்ந்தது, உடன் உடனே தந்துட்டாருண்டா நாம எல்லாம் 150 வயசும் வாழ்ந்து விழுந்து விழுபடணும் பாருங்க. கடவுள் பார்த்தார், பாவம் இவன் கொஞ்சம் கொஞ்சமா முடிக்கட்டும் வேலையை. இந்த சிலபஸ் போட்டு நீங்க டேர்ம் வைக்கிறீங்களா, இத்தனை டேர்ம்ல இவ்வளவுத்தையும் படிச்சு முடிக்கலாம்ன்ற அந்த மாதிரி. இப்போ இந்த அனுபவம் வர்ற பொழுது அவர் பல புறவிகள்ல வினை சேர்ந்து போச்சு, ஒரு மலை மாதிரி குவிஞ்சு போச்சு. இதை தனி அக்கௌண்ட்ல வச்சார், அந்த அக்கௌண்ட்டுக்கு சஞ்சிதம் என்ற அந்த அக்கௌண்ட்டுக்கு பெயர். அதுல ஒரு தொகை கிடக்கும், அது இத்தனையோ புறவியில சேர்த்தது அங்க கணக்குல கிடக்கும், அதை தொடமாட்டார் கடவுள். அதுல என்ன செய்வார்னா கொஞ்சம் காசு எடுத்து ஒரு செக் புக் தந்து அனுப்பி விடுவார், இதை நீ செலவழிக்கலாம். அப்படி கொண்டு வர்றதுக்கு பிராரத்துவம், அதுக்கு தான் இந்த விதி என்று பெயர். இப்போ நாங்கள் பேசுகிற ஊழ் இருக்கிறதே அதுதான். அதாவது நீ இவ்வளவு புறவியிலையும் சேர்த்து வச்சிருக்கிற இன்ப துன்பங்களில் கடவுள் அதில் பக்குவப்பட்ட வினைகள் கொஞ்சத்தை எடுத்து பாசல் கட்டி இதை இந்த புறவியில் பயன்படுத்திட்டு வா என்று கொடுத்து விடுவார். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சு போட்டோம்ன்றாலே அந்த பாசல் முடிஞ்சு போவோம், அந்த அக்கௌண்ட் முடிஞ்சு போவோம். நாங்கள் என்ன செய்யறதுன்றால் அவர் தர்ற செக் புக்கை செலவழிக்காமல் அதில் வியாபாரம் பண்ணி என்ன லாபம் சேர்த்து கொண்டு போயிடுவோம் அங்கே. அப்போ அங்கே அக்கௌண்ட் கூடுது. அப்படி நாங்கள் கொண்டு வந்த காசுல என்ன லாபம் உண்டாக்குறதுக்கு ஆகாமியம் என்று பெயர். மொத்த வினை சஞ்சிதம், அனுபவிக்கிற வினை ஊழ் இருக்கிறதே அது பிராரத்துவம். அந்த பிராரத்துவத்தை அனுபவிக்கிற பொழுதே உண்டாகிற வினை இருக்கிறதே அது ஆகாமியம். அப்ப இதை கணக்கு எப்ப முடியும், அதை தீக்கிறதுக்கு இதை கொணந்து இதை தீக்க அது வந்து இப்படியே ரவுண்ட் அடிக்க வேண்டியதுதான். ஒரு நல்ல செட்டப் பண்ணி வச்சிருக்காரு பாருங்க கடவுள். அதில் என்னென்னா இப்போ ஒரு புறவியில் எனக்கு ஒருத்தன் அடிக்கிறான், இந்த ஆகாமியம் கனவேருக்கு விளங்குது இல்லை பாருங்க. ஒருத்தன் எனக்கு ஒரு புறவியில் அடிக்கிறான், இப்போ அடித்தோடனே எனக்கு டக்குண்டு இன்றைய பேச்சுக்கு பிறகு உங்களுக்கு ஞானம் வந்துட்டு சும்மா வச்சு கொள்ளும். இப்போ அடித்தோடனே நீங்கள் உடனே ஓ நான் முந்தியா இருக்கோ அடிச்சிருக்கிறேன், ரைட், பேசாமல் போக வேண்டியதான், இன்று போயிட்டீங்களா இருந்தா அந்த வினை முடிஞ்சு போச்சு. இப்போ அடித்தோன்னு எங்களுக்கு என்ன ஆகுது, ஒரு வினை முடிஞ்சு போகுது. அடித்தோன்னு ஒன்றத்தன் எங்களுக்கு அடித்தோன்னு வினை முடிஞ்சு போகுது. இவன் அடிச்சுனாலே ராஸ்கள் இவனுக்கு எப்போ அடிப்ப முடியும் நினைச்சோன்னு புது வினை வந்துடுது. அப்ப பாருங்க, நாங்கள் தீர்த்து முடிக்கிற ஒவ்வொரு வினையிலையும் புதுவினைகள் சேர்த்து கொண்டே இருக்கிறோம். இந்த வினை என்று முடிய போகிறது, இது ஒரு பெரிய கொடுமை. அதனால தான் சுந்தரர் கைலாயத்தில் இருந்து ஒரு ரெண்டு பெட்டையில பார்த்து கொஞ்சம் விரும்பிட்டார். அப்ப நான் நினைச்சேன் கைலாத்துக்கு போனாலும் இந்த ஆசை விடாது, அங்க வா ஆசைப்பட்டார். சிவருமான் சொன்னார், நீ இந்த ஆசைப்பட்டபடியா இனி இங்கே இருக்க முடியாது, போய் பிறந்துட்டு வாடான்ட. அப்ப சுந்தரர் கேட்டுக்கொண்ட வரம் என்னவென்று கேட்டால், என்னை நான் தவறுதலாக நடக்கிற பொழுது நீ தடுத்தாட்கொள்ள வேண்டும். அதனால தான் இந்த முதல் கல்யாணத்தை சிவபெருமானே வந்து குழப்பினார். கல்லு குத்துற வேலை செய்தவர் அவர் தான் முதல் வேலை. என்ன செய்தார், அந்த திருமணத்தை ஏன் சிவபெருமான் வந்து குழப்பினார்னா வேறொன்றும் இல்லை, அந்த கல்யாணம் பண்ணியிருந்தா ஆகாமியம் விளைஞ்சிருக்கும், விளைஞ்சிருந்தா பிறவி தொடர்ந்திருக்கும் சுந்தரருக்கு. ஆகாமியம் விளையாம கட் பண்ணின வேலை தான் சிவபெருமான் செய்த வேலை. அது பல பேருக்கு புரியுதில்லை, ஏனென்றால் அது அந்த பிறவியில அவருக்குரிய வினை அல்ல, வினை உலகம் சேர்க்க பார்த்தது, இறைவன் கட் பண்ணிவிட்டான். அப்போ இது ரொம்ப நுட்பம், இந்த வினை இப்படியே நம்மை தொடர்ந்து கொண்டே வருகிற போகுது. அப்படி நாம் செய்கிற செயல்கள் எல்லாம், செயலினுடைய நன்மை தீமையெல்லாம் நம்மை தாக்குவதற்குத்தான் விதி என்று பெயர். இதில் ஒன்று சொல்கிறேன் பாருங்க, ரொம்ப நுட்பமான ஒன்று. செயல்ன்றோன்னு நீங்கள் நினைக்கிறீங்க நான் நடித்தேன் இவனை பேசினேன், அப்படி அல்ல. வாயால் சொல்லுகிற சொல்லும் செயல் தான், செயல் மூவகைப்படும். மனதாலே நினைப்பது, வாக்காலே சொல்வது, உடம்பாலே செய்வது, அதுதான் திரிகரண சுத்தி என்று பழைய தமிழ் பண்டிதர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. மூன்றுலையும் சுத்தமாயிரு, நீ மனதால ஒருவனை வாக்காலே போடாமடையான்னு பேசினா அடுத்த பிறவியில உன்னே யாரோ ஒருத்தன் போடாமடையான்னு பேசுவான். தப்ப முடியாத ஒரு பிள்ளை, அந்த கணக்கில் மட்டும் ஒரு பிள்ளை தப்ப முடியாது. இதை மனதில் வச்சுக்கொண்டே ஒவ்வொரு செயலும் செய். ஒருவனை நீ திட்டுகிறாயா, அந்த திட்டை உனக்கு எப்படியோ ஒரு இடத்திலே வந்து சேரும். வாக்கு வாக்கு அது மட்டுமல்ல, மனதில் நினைக்கிறேன் போய் ஒருத்தன் நம்ம சில நேரத்தில் பேசக்கூட மாட்டான் அம்பிட்டு போவோம்ன்றதுக்காண்டி மனதில் நினைப்போம், இவர கோரவனும் அடிவர்றான் இல்லையே, இதில் வலிக்கு விழுகிறான் இல்லையேன்னு நினைக்கிறியா, செயல் அதுவும் செயல், அது உன்னை தாக்கும். அதை போய் ஒருத்தன் கேட்டால் அதை என்ன மனதில் நினைக்கிறது எப்படி தாக்கும்ன்றான். செயலில் செய்கிறது செயலாக தாக்கிடும், வாக்கா பேசுறது வாக்கா தாக்கிடும், மனதில் நினைக்கிறது எப்படி தாக்கிடும்ன்றா, அதுதான் கனவுன்றான். தத்துவஞானிகள் சொல்லியிருக்காங்க பாருங்க, கனவு என்பது முற்புறவியிலே எண்ணங்களால் செய்த உங்களுடைய வினைகள் உங்களையே வந்து சேருவது தான் கனவு. அதுதான் நல்லா கனவு கண்டா வினை தீருதுன்ற அர்த்தம். இப்போ நான் ஒருத்தன் அடிக்கணும்னு நினைக்கிறேன் வைங்க, அடிக்கையில சொல்லையில நினைக்கிறேன் வைங்க, அடுத்த புறவியில நம் கனவுல என்ன ஒருவன் அடிக்கிற மாதிரி கனா காணுவன், அந்த எண்ணத்துல அந்த வினை கழியும். அதனாலே சொப்பனம், நான் உயிர் நிலைய போல சொப்பனமும் நம்முடைய வினை தீர்கிற ஒரு வழிதான். அதனால தான் கனவுல சிலதை கண்டா நல்லதை கண்டுட்டா நாங்கள் சொல்றது கெட்ட கனா கண்டா நல்லது, நல்ல கனா கண்டா கெட்டது என்னுவோம். ஏனென்றா நல்லது உண்டு கனவுல போகுதுன்றது தான் அது கெட்டது.
கெட்டதொண்டு கனவுல போயிட்டு இருந்தா நல்லது, இதைத்தான் மறைமுகமாக சொல்றது. ஆகவே கனவிலே நடக்கிற எண்ணங்கள் இருக்கிறது, அது எண்ணங்களால் வருகிற செயலினுடைய விளைவுகள். அப்ப நல்ல நிறைய கனவு காண்றான்டா, வினை உனக்கு தீந்து கொண்டிருக்குன்ற அர்த்தம். இது நுட்பம். அப்ப இந்த இந்த வினை இருக்கிறதே, இந்த வினை கொள்கையை ஒருவன் செய்ததே அவனை வந்து திரும்ப 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 நீ எங்க போனாலும் தான் முந்துரும் என்றான் திருவள்ளுவர். ஒரு பிள்ளை தப்ப முடியாது, தான் முந்துரும். விதிச்ச விதியை நீ அனுபவித்தே ஆக வேண்டும். என்ன முந்தி சொன்னோ என்னமோ தெரியலே, அது எவ்வளவுதான் நீங்க. திருவள்ளுவர் ஆச்சரியப்படுறார் என்னென்றால், இந்த விதியை ரெண்டு விதியா ரெண்டு பேர் வச்சிருக்கார், ஊழ் என்று வச்சிருக்கிறார் இல்லவா, அதுக்கு ரெண்டு, ஒன்று ஆகூழ் அடுத்தது போகும், ரெண்டு தமிழ் சொல். ஒன்று நல்லவை ஆகூல், ஊழிலே நல்ல ஊழும் உண்டு. சில நேரத்தில் நாம் சும்மா இருக்க வந்து கொட்டுன்னும் பாருங்க, சும்மா இருக்க வந்து கொட்டுன்னும். ஒன்றும் கணக்கு வழக்கு தெரியாது, என்னடா நான் ஒன்றுமே பண்ணையிலே சும்மா தானே இருந்தனே, அவன் குணம் தருவான், இவன் குணம் தருவான், இவன் குணம் தருவான், இது என்னன்னு கேட்டால், இப்போ ஆகூல் காலம்ன்றதை விளங்கிக்கொள். திருவள்ளுவர் சொல்லித்தர்றார் பாருங்க, ஆகூல் காலம் என்பதை விளங்கிக்கொள். உனக்கு நல்ல காலம் வந்தால் நீ எதிர்பார்க்காம உன்னுடைய முயற்சி கொஞ்சமா இருக்கும், பயன் இவ்வளவு பெருசா இருக்கும். ஆனா தயவு செய்து எவரானாலும் இதை ஒரு புத்திமதியாக எடுங்கள், இது மட்டும்தான் எனக்கு ஊழ் என்று நினைத்து விடாதீர்கள். அப்படி நினைத்து விட்டால் இறைவன் ஓரவஞ்சனை உள்ளவனாக ஆகிவிடுவான். நன்மை வருகிற பொழுதே புரிந்துகொள். இது புட்டும் தேங்காய் பூவும் மாதிரி பாருங்க, அரிசி மாவும் போட்டு தேங்காய் பூவும் போடுறோம், கடவுள் கொஞ்சம் துன்பத்தை தந்தா பிறகு கொஞ்சம் தேங்காய் பூ போடுவான், கொஞ்சம் ரெஸ்டா லேசாயிரு பிறகு கொஞ்சம் புட்டு போடுவான். அப்படி இருந்தால் தானே புட்டு ருசி. வாழ்க்கை ருசிக்க வேணுமானால் இறைவன் இன்பத்தையும் துன்பத்தையும் மாறி மாறி அடுக்குவான். அது அதில் தான் இந்த சினிமா கவிஞனுக்கு ஒரு சந்தேகம் வந்தது, துன்பம் வரும் வேளையிலே சிரிங்க என்று சொல்லி வைத்தான் வள்ளுவனும் சரிங்க. பாம்பு வந்து கொத்துகையில் பாலமனம் துடிக்கையில் யார் முகத்தில் பொங்கி வரும் சிரிப்பு என்று கண்ணதாசன் கேட்டானே, அதுக்கு என்ன பதில் என்றால், திருவள்ளுவர் துன்பத்தை பார்த்து சிரி என்று சொல்லவில்லை, அது புரிந்து கொள்ள வேண்டும். அது ஒரு சினிமா கவிஞன் ஒரு உற்சாகத்தில் படிச்சுட்டு போகிறான், அதை நாம் அதையும் ரசிப்போம், அது வேறே. உண்மை என்னவென்றால், இடுக்கன் வருங்கால் நகுக என்று திருவள்ளுவர் சொல்லுகிற பொழுது என்ன சொல்லுகிறார் தெரியுமா, அதற்கு அடுத்தூர்வது அகுதோப்பதியில். மா போடுறார் கடவுளண்டா, நினைச்சுக்கொள் அடுத்தது தேங்காய் பூ போட போறார். துன்பம் வர்ற பொழுது ஒரு ஆறுதல் என்னவென்று கேட்டால், அடுத்தது இன்பம் பெற போகிறது என்று நினை, சிரிப்பு வரும். அதைத்தான் சொல்றார், துன்பத்தை நினைச்சு சிரி என்று சொல்லையில்லை. இருள் வந்துவிட்டால் என்ன என்ன, ஒரு ஒரு ஆறுதல் இருதல் வந்துவிட்டால் அடுத்தது நம்பிக்கையாக ஒளிதான். இன்றைக்கும் இருள், நாளைக்கும் இருள், நாளண்டைக்கும் இருள், எப்போ ஒளி வரும் என்று தெரியாட்டி மனம் குழம்பிப்போம். ரா இருட்டு வந்துட்டாலே தெரியுது அடுத்தது பகல்தான் என்று. ஆகவே இருள் வருகிற பொழுது மகள் என்றால் அதற்கு என்ன அர்த்தம் என்றால், அடுத்தது பகல் வரப்போகிறது என்று நினைத்து மகள் என்றுதான் திருவள்ளுவர் சொல்கிறார். அப்போ இந்த வரிசை நமக்கு தெரிய வேண்டும். இந்த ஊழ் என்ற வரிசை நீங்கள் என்னதான் முயற்சி பண்ணினாலும் சுற்றி 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 உங்களை வந்து தொடும். இதுல ஒரு ஒரு பெரிய பிரச்சனை என்ன ஆயிட்டுன்றா, விதியை வெல்ல முடியுமா வெல்ல முடியாதா, இது ஒரு பெரிய கேள்வி. எல்லாரும் உடனே எடுத்தோன்னு தத்துவம்னோன்னு இதை தான் கேட்பான். அப்ப விதியை வெல்ல முடியுமா வெல்ல முடியாதா, இதுக்கு என்ன பதில், வெல்ல முடியும் வெல்ல முடியாது. விதியை வெல்ல முடியுமா என்று கேட்டால் வெல்ல முடியும், முடியாதா என்று கேட்டால் முடியாது. இது சொல்றதுக்கு நீங்க ஒரு பெரிய ஆள் கொண்டையும் கட்டி கொண்டு வந்துட்டீங்க, நீங்க பாக்குறது எனக்கு தெரியுது. வேற ஒன்றும் இல்லை பாருங்க, விதியை அது என்னென்றால், இந்த கேள்வி ஏன் வந்தது என்று கேட்டால், பெரிய பெரிய ஞானியர்கள் வெல்லலாம் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். அருணகிரிநாதர் பாடுகிற பொழுது பாடுகிறார், அவன் கால்பட்டு அழிந்தது என் தலைமேல் அயன் கையெழுத்தே என்று பாடுகிறார். அவ்வினைக்கு இவ்வினை என்று கூறும் அறிவிலிகால் என்கிறார் சம்பந்தர். வினைக்கு வினை விளையும் என்று சொல்கிறார் முட்டாள் பயல்களை என்று சம்பந்தர் சொல்கிறார். செய்வினை வந்து தீண்டப்பெறாத திருநீலகண்டம் என்று பாடி முடிக்கிறார். அப்ப என்ன அர்த்தம், வினையை வெல்லலாம் என்று அர்த்தம். இது போதாது என்று கேட்டா ஒரு கதையும் வச்சுட்டான், காலனை காலால் உதைத்தல் பாடி. மார்க்கண்டேயருக்கு விதி இருந்தது சாகிறதுக்கு சிவபெருமான் வந்து ஒரு உதவு விட்டார், காலன் செத்து போனான். அப்ப விதியை வெல்லலாமா இல்லையாண்டா, வெல்லலாம் என்று அர்த்தமாகி. ஆனால் வெல்ல முடியாது என்பதுதான் நியாயம். அப்போ வெல்லலாம்ன்றது என்னவென்றா, வேறொன்றும் இல்லை பாருங்க, விதியை வெல்லலாம் என்று சொன்னேனே, இது குழப்பமான பதில் அல்ல, தெளிவான பதில். வெல்லலாம் என்றால் எப்படி வெல்லலாம் என்றால், குறித்த ஒரு பிறவியிலே உங்களுக்கென்று ஒரு துன்பம் வருகிறது, வலிந்து நினைத்தீர்களானால் இந்த பிறவியிலே அந்த துன்பம் உங்களை தொடாமல் பண்ணலாம். கொஞ்சம் புத்தி கெடுத்து விளங்குங்க. இப்போ எனக்கு ஒரு ரொம்ப ஒரு பெரிய கடும் நோய் வந்து விட்டது, என் விதி ஊழ், அது நாளைக்கு மருந்து அதிகாரம் சொல்ல போறேன், அதுல மிச்ச விவரம் சொல்லுவேன். எனக்கு ஒரு துன்பம் வந்துவிட்டது, கடும் துன்பம், தாங்க முடியவில்லை, நான் இதை வெல்லுவேன் என்று வலிமையாக நான் நினைத்து உறுதியாக தெய்வ நம்பிக்கையோடு அதை பற்றினால்
அந்த வினை என்னை பற்றாமல் செய்ய முடியும். சத்தியம். இது பெரிய, அதால் தான் ஞானியர்களை தேடி தேடி ஓடுறது. ஞானியர்கள் சில நேரத்தில் கருணை செய்தால் இந்த துன்பம் நீங்கிப்போம், துன்பம் நீங்கிப்போம். டாக்டர் எம்எஸ் உதயமூர்த்தி எனக்கு சொன்னார், அவர் தமக்கைக்கு மகளுக்கு ஒரு அபூர்வமான கேன்சர் வயிற்றில் வந்துட்டு தான். டாக்டர் எம்எஸ் உதயமூர்த்தி உங்கள் எல்லாருக்கும் தெரிந்தவர், மிகப்பெரிய ஒரு பெரிய விஞ்ஞானி. என்னிடம் நேராக சொன்ன செய்தி அவர், தனக்கு அவருடைய அவருக்கு ஒரே அக்கா, அவருக்கு ஒரே மகள், அந்த மகளுக்கு வயிற்றில் கேன்சர். இவர் அமெரிக்காவில் இருக்கிறார், தமக்கை மேலே ரொம்ப அன்புள்ளவர். தமக்கு தாங்க முடியாமல் அந்த பிள்ளையினுடைய இழப்பை சந்திக்க வேண்டிய பிறப்பும் தாங்க முடியாமல் தம்பிக்கு எழுதி, நீ ஒருக்காவா வந்தா யாரும் டாக்டர் உன்ன பெயருக்காக டாக்டர்ஸ் பார்ப்பார்கள் வாண்டு கூப்பிட்டார். அவர் வந்தார், வந்து பார்த்தால் டாக்டர்ஸ்கிட்ட கொண்டு போய் காட்டினா அவரே சொல்கிறாருங்க, தான் பெரிய அவர் பெரிய புகழ்பெற்ற உலக புகழ்பெற்றவர், அவர் போய் எல்லா டாக்டர்ஸ்டையும் காட்டினா டாக்டர் சொல்லிவிட்டார்கள் மன்னிச்சுக் கொடுங்க இன்னும் 3 மாதம். இதனால் இது அபூர்வமாக வருகிற ஒரு நோய், மாற்ற முடியாது. மருந்து பார்த்து நோவை குறைக்கலாம். எல்லா டாக்டர்ஸும் ஒரே ரிப்போர்ட், தமக்கையோ கண்ணீர் விட்டு அழுகிறார். அப்போ விசிறிச்சாமியார் திருவண்ணாமலையில் இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முதல் வரை உயிரோடு இருந்தார் விசிறிச்சாமியார், ஒரு வெள்ளக்காரன். இந்த சாமியார்கிட்ட ஒருக்கா போக வேணும்ட்டு இந்த அக்கா கேட்டு தான் கேட்டால் இவர் சரி என்று கூட்டிக் கொண்டு போகிறார். அந்த பெரிய விஞ்ஞானி இந்த கதை சொல்லிக்க பாருங்கள், நான் திகைச்சு போனேன். அவ்வளவு பெரிய அறிவாளி அவர் சொன்னார், தான் போய் அங்கே திருவண்ணாமலையில் இறங்கி அந்த மடத்து வாசலுக்கு போனால் அப்போ தான் ஒருத்தன் வந்து கதவை திறக்கிறானான், தனக்கு அதுவே நல்ல சகுனமாகப்பட்டதுன்றார் விஞ்ஞானி. கதவு திறப்படுதுண்டா, ஏதோ ஒரு நல்ல சகுனம் மாதிரி பட்டுதுன்றார் அவர். எனக்கு போய் குளிச்சுட்டு வந்து உட்கார்ந்துட்டார்களா அந்த சாமியார் வந்து உட்கார்றாராம், அவர் நல்லா சிகரெட் அடிப்பாராம் அந்த சாமியார். அவர்கள் இதில் இதை கடந்தவர்கள். அப்படி அப்படி வந்து உட்கார்ந்துருக்க, தான் தனக்கு இதில் நம்பிக்கையே இல்லையா, காவுக்காக போய் உட்கார்ந்துருந்தா அவர் மிஸ்டர் உதயமூர்த்தி கம்ன்றார். தான் திகைச்சு போனாரா, தனக்கும் அவருக்கும் முன்னுக்கு எந்த தொடர்பும் இல்லை. கூப்பிட்டவுடனே தான் கூட்டிகிட்டு போனோடனே எங்கே நீ கூட்டின அந்த பிள்ளையண்டாராம், பிள்ளையை கூட்டிட்டு கொடுத்து பக்கத்தில் இருந்து விட்டால் அந்த பிள்ளையை மடியில் இருக்க சொன்னாராம். இருந்து அந்த பிள்ளையில வயிறெல்லாம் தடவினாராம். அவர் ஃபாதர் ஃபாதர்ன்ட்டு தான் கடவுளை கூப்பிடுவாராம், ஏதோ இங்கிலீஷில் சொல்லி வைத்த தடவினாராம், நீ போயிட்டு வாண்டுட்டாரா. இதை சொன்னவர் வச்சு நீங்கள் நான் ஒரு சொல் ஒரு சொல்லு போய் இல்லாமல் சொல்லுங்க. அவர் சொல்கிறார் பாருங்க, வந்து அடுத்த நாள் வந்து டாக்டர்ஸ்கிட்ட போனால் டாக்டர்ஸ் அந்த வருத்தத்துக்கான அடையாளமே அந்த பிள்ளைக்கு இல்லைன்னு விட்டார்களா, அந்த வருத்தத்துக்கான அடையாளமே அந்த பிள்ளைக்கு இல்லைன்னு விட்டார்களா. அப்போ இது என்ன என்று சொல்வது, அது அந்த பிள்ளையினுடைய விதியா என்று கேட்டால் விதி மாறி இருக்கிறது. வலிமையாக நினை, ஒரு நல்ல கடவுளுடைய துணையோடு, ஒரு ஞானியினுடைய துணையோடு, அல்லது ஒரு நல்ல பெரியவனுடைய துணையோடு ஒரு விஷயத்தை நீ வலிமையாக நினைத்தால் நீ நினைக்கிற உனக்கு வகுக்கப்பட்ட விதியை கடக்க முடியும். ஆனால் அதில் என்ன பிரச்சனை என்றால், அப்படி கடப்பது என்பது குறித்த ஒரு பிறவியில் தான் நீ கடக்க முடியும். இந்த பிறவியில் வர வேண்டிய துன்பத்தை நீ அடுத்த பிறவிக்கு தள்ளி போடலாம், ஆனால் அது நீ அனுபவிக்க வேண்டிய வினை என்றபடியால் அதற்கு அடுத்த பிறவியிலே அது முன்னுக்கு வந்து ரெடியாக நிற்கும், முன்னுக்கு வந்து ரெடியாக நிற்கும். நீ இந்த பிறவியில் அனுபவித்து முடிச்சுட்டேண்டவை அடுத்த பிறவியில் உனக்கு அந்த துன்பம் இல்லை. இதில் என்ன உங்களுக்கு என்னன்றா நான் ஒன்று சொல்கிறேன், அப்படின்னா இந்த பிறவியில் தப்பிடலாம்டா போதுமாண்டா, அடுத்த பிறவியில் இந்த உயிர் தாண்டா வருந்த போது, அது புரிஞ்சு கொள்ளுக்கும். இப்போ இந்த பிறவியில் நான் வருந்துகிற வருத்தம் இருக்கிறதே ஏதோ ஒரு பிறவியிலே செய்ததல்லவா, இப்போ நான் துடிக்கிற துடிப்பு அடுத்த பிறவியிலே இந்த உயிர் துடிக்க வேண்டுமா? அப்பப்போ முடிச்சுட்டா நிம்மதி பாருங்க. நான் நெடுக சொல்கிறது, இந்த பள்ளிக்கூடத்தில் அந்த நாட்கள் அம்மா பால் குத்த வருவாங்க, அது படுபாவிகள் என்ன செய்வாங்க, கியூவில் நிற்க வச்சு தான் குத்துவாங்க. ஊசியை நெருப்பில் அப்படி சுட வச்சு சுட வச்சு தான் குத்துறது, ஊசி குத்துறதே கொடுமை, அதை சுட வச்சு குத்துறது. அப்போ கியூவில் நின்று அதில் பெரிய கொடுமை என்னன்னு கேட்டால், இந்த கடைசியில் நிற்கிறவரை பார்க்கணும், இங்கே குத்த இவர் இப்படி நிற்பார், இவருக்கு குத்து இல்லை இவருக்கு தான் குத்து. இந்த வினையை நினைச்சு நினைச்சு பையன் எனக்கும் குத்து விழப்போதே விழப்போகுதுன்ற குத்து இருக்கு பாருங்க, குத்தினோடனே இது ரொம்ப ஈஸியாக இருக்கேன்ற மாதிரி இருக்கும். அவருக்கு குத்தினோடனே எடா இதுக்கு தானே இவ்வளோ நேரம் பயந்தவர் தலையை விட்டு சிரிச்சு கொண்டு மற்றவரை பார்ப்பான், அவர் கடைசியில் எப்படி நிற்பார்? நான் என்னக்கு சொல்கிறேன் என்று கேட்டால், ஒரு துன்பம் வரப்போதுண்டா அனுபவிச்சு கடக்கிறது வினாடி தான், அதை நீ அரியஸில் போட்டு வச்சா என்றா இது என்றைக்கோ என்ன குத்தப்போகுது குத்தப்போகுதுன்ட்டு நினைச்சு நினைச்சு பயப்படுறது இருக்கே, அது ரொம்ப கொடுமை. அதனால தான் ஞானியர்கள் என்ன செய்தார்கள், மனவலிமை இருந்தும் வினை வருகிற பொழுது அதை ஏற்றுக்கொண்டார்கள். ரமண மகரிஷிக்கு கேன்சர், அவர் எத்தனையோ பேருக்கு எத்தனையோ அற்புதம் பண்ணின, உடஞ்ச முட்டையிலிருந்து குஞ்சு வர பண்ணினவர், அவர் நினைச்சிருந்தால் செய்திருக்க முடியும், மாற்ற முடியும். ஆனால் அவர் என்ன சொல்கிறார், அது எனக்கு வந்த வினை, நான் அதை தீர்த்து முடிக்கிறேன். ஏனென்றால் அது பக்குவப்பட்டு விட்ட வினை, அது எப்படியும் என்னை தொட பார்த்து கொண்டிருக்க என்ன எங்கே பிடிக்கலாம் என்று. இந்த பிறவியில் நீ ரொம்ப வலிமையாக நினைச்சு கஷ்டப்பட்டு தள்ளிட்டே, ஆனால் அடுத்த பிறவியில் அது உன்னை தொடப்போகுது, அதை விட முடிச்சுடு. நல்ல சுகமான உதாரணம் வேறு இல்லை பாருங்க, ஒரு குற்றம் செய்து ஜெயில் தண்டனை தந்தாச்சு, 3 மாதம் ஜெயில் தண்டனை அனுபவிச்சுடு, நிம்மதியாக வந்து பழி பழியில் உலாவுவேன்.
சில குற்றவாளி இருக்கான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி ஏதாவது ஓட்டை வச்சு உடைச்சு கண்ணை வச்சு போலீஸ்காரன் அடிச்சு விட்டுட்டு ஓடி வந்துடுவான் வெளியில, தப்ப முடியும். ஆனால் அவர் அம்பிட்டால் இந்த தண்டனையை முதல் கொடுத்து பிறகு தப்பினதுக்கான தண்டனை பிறகு கொடுப்பான். தப்பி வந்தவன் நிம்மதியாக இருக்க முடியாது. ஆகவே வினை அனுபவங்களை அப்பப்ப தீர்த்து விட வேண்டும். இதுதான் நமக்கு ஊழல் சொல்லி தந்தவர்கள். ஆகவே தான் நான் சொன்னேன், தப்ப முடியுமா? வலிமையா நினைச்சா குறிச்ச ஒரு புறவியில தப்பலாம். தப்ப முடியாது என்று சொன்னது ஏதோ ஒரு புறவியிலே அது உன்னை தொடத்தான் போகிறது. ஏனென்றால் நீ அனுபவித்த வினையை நீயே அனுபவித்துத்தான் முடிக்க வேண்டும். இதுதான் விதி. இந்த விதி கொள்கையை கொண்டு வந்து திருவள்ளுவர் எங்கே வைக்கிறார் அதை நன்றாக மறந்து கொள்ளுங்கள். நீங்கள் எவ்வளவுதான் அது திருவள்ளுவர் சொல்லுற சொல்ல கணபேருக்கு குழப்பம். அதாவது ஊழி பெருவழி யாவுல கேட்கிறார், ஊழை விட பெரிய வலிமையான ஒன்று இருக்கிறதா? ஒன்று சூழினும் தான் முந்துரும் என்றார். நீ என்னதான் கஷ்டப்பட்டாலும், நீ எவ்வளவுதான் அதை வெல்ல வேண்டும் என்று நினைத்தாலும், நீ வெல்ல போடுகிற திட்டம் இருக்கிறதே, சூழல் என்பது சூழ்ச்சி, நீ அதை வெல்வதற்காக ஒரு சூழ்ச்சி பண்ணுகிறாயே, அந்த சூழ்ச்சியினுடைய முன்னுக்கு வந்து தான் உட்கார்ந்திருக்கும். முந்தி சொன்னா என்னமோ தெரியவில்லை. பாரதத்தில் அந்த ஒரு அரசன், பாரத குடும்பத்திலே வந்த கடைசி அரசன், பாரத போரெல்லாம் முடிஞ்சுது, பின்னு கொடுத்தன் வந்தான் அர்ஜுனனுக்கு பேரனுக்கு பேரன். ஒரு நாள் சபையில் இருக்கிற பொழுது வியாச முனிவர் வந்துவிட்டார். பேசி கொண்டிருக்கிற பொழுது இவன், அதை சுருக்கமாக சொல்கிறேன், பேசி கொண்டிருக்கிற பொழுது இவன் கேட்டான், நீங்கள் நினைச்சிருந்தா முற்றுந்திறந்த முனிவராயிட்டே மகாபாரத போரை தடுத்திருக்க முடியாதா என்றார். வியாசர் சொன்னார், அடையே அது விதியடா, அது தப்ப முடியாது, நீங்கள் எப்படியும் அந்த போர் நடந்துதான் இருக்கும், சும்மா அந்த சமாதானம் பண்ணாதீங்க. நீங்கள் நினைச்சிருந்தா சூதாட தர்மன் உட்காருகிற பொழுது தர்மனே சூதாடாத என்று சொன்னால் தர்மன் கேட்டிருப்பான், உங்களுக்கு தெரியும். அது சென்னையில் துரியோதனன் கேட்காம விட்டுருப்பான், தர்மன் கேட்டிருப்பான். நீங்கள் சொல்லியிருந்தா தர்மன் அந்த சொல்லுக்கு கட்டுப்பட்டு பணிஞ்சிருப்பான், போர் வந்திருக்காதே. இல்லை, நான் சொல்லியிருந்தாலும் தர்மன் போராடி சூதாடி இருப்பான், போர் வந்திருக்கும். இவனுக்கு கோபம் வந்தது, இது சும்மா நீங்கள் சமாளிக்கிறீங்க என்றான். வியாசருக்கு கோபம் வந்துட்டுது. இப்போ வியாசர் சொன்னார், அப்படியா, அப்போ முன்னுக்கு தெரிஞ்சால் காப்பாற்றி போடுவியா? ஓ, காப்பாற்றுவேன். இவன் சொன்னார், வியாசர் சொன்னார், 10 நாளில் உனக்கு பிரம்மஹஸ்தி தோஷம் பிடிக்க போகுது, முடிஞ்சா காப்பாற்றிட்டு போயிட்டேன். பிரம்மஹஸ்தி தோஷம்ன்றது பிராமணனை கொல்லுகிற பாவம். இவன் நடிக்கி போனான், இதனடா சும்மா தர்க்கத்துக்கு போய் இப்படி ஒரு பிரச்சனையாக போச்சு என்று சொல்லி உடனே கூட்டம் போட்டான், 5-6 மீட்டிங் போட்டான். எல்லா பெரிய அந்த அந்தனர்கள், முனிவர்கள், படித்தவர்கள், அறம் படித்தவங்க கூட, இது என்ன சொல்லலாம், இப்படி வியாசர் சொல்லியிருக்கார், நான் இதுலேருந்து தப்ப வேணும், என்ன செய்யறதுன்னு கேட்டான். கேட்ட உடனே இவர்கள் சொன்னார்கள், ஒரு பெரிய யாகம் இருக்கிறது, செய்தால் அந்த வினை தீரும். அவன் 10 நாள் யாகம் தொடங்கி விட்டார்கள். இன்னும் 10 நாள் இருக்கிறது, 10 நாள் யாகம், பெரிய ஓமகுண்டம் படுத்து நெய் குடங்குடமாக வாத்து அக்கினியாக எரியுது. முடிச்சிருந்து இவன் யாகம் நடத்தினான், 9 நாள் முடிஞ்சு 10-ஆம் நாள் முடிய இன்னும் 10 நிமிஷம். எல்லாரையும் சொன்னான், எல்லாம் ரெடியாக இருங்க, எனக்கு பிரம்மஸ்தி தோஷம் பெறப்படாது, ரெடியாக இருக்கிறான், இன்னும் 1 நிமிஷம், 1 நிமிஷம் இருக்குது, முடிஞ்சது 10 நாள், நாளைக்கு பார்க்குறன் வியாசரை ஒரு கையிட்டு இவன் நினைச்சான். நிமிந்து பார்த்தான், இந்த யாகம் தலைமை வச்சு செய்து கொண்டிருந்த அந்தனர் நெய் எடுத்து அக்கினிக்கில் வாத்து கொண்டிருக்கிறார். அவர் 10 நாள் முடிச்சிருந்ததால் அவருக்கு தூக்கம் வந்துட்டுது, கண் தூங்குது. அவர் மேல இப்படி கண் தூங்குறத இவன் பார்த்தான், இன்னும் 1 நிமிஷம். அட, கடைசி நிமிஷத்துல இந்த மனுஷன் யாகத்தை கெடுக்க போதேன்னு இவன் நினைச்சான். என்ன செய்தான், இவரை தட்டி எழுப்பி விடுவோம், இந்த 1 நிமிஷத்துல இவர் பலதாக மந்திரத்தை சொல்லாம விட்டா பிழை வந்துருமே என்று தட்டி எழுப்புவோம் நினைச்சான். காப்பு கட்டின குறுக்களை கையால தொடப்படாதுன்னு நினைச்சான். பக்கத்துல பார்த்தான், தர்ப்ப புல் இருந்தது, இந்த புல்லை எடுத்தான். புல்லை எடுத்து அவற்றை முதுகுல இப்படி மெல்ல தட்டி விடுவோம், எழுப்பிட்டு இப்படி தட்டினான். இதுல அநியாயம் பாருங்க, இவர் அந்த 1 நிமிஷம் நித்திரையில ஒரு கனவு கண்டுட்டார். அந்த கனவுல அவர் என்ன செய்யறாருடா, காட்டுக்குள்ள போய் ஒரு நடுக்காட்டுக்குள்ள அம்புட்டு போனார், அவர் ஒரு புலி திறத்துது. இது சும்மா புலி, புலி திறத்துது, இவன் ஓடுற, இவர் ஓடுறார், புலி திறத்துது, இவர் ஓடுறார், புலி திறத்துது, இவர் ஓடுறார். கிட்டடியில வந்து புலி இவரை முதுக பிடிக்க போகுது, காலை தூக்கிட்டு இவர் கனவு கண்டுன்னு கேட்கத்தான் இவன் தர்ப்பப்பை அழுகுறான். கனவும் நனவும் கலந்தது, புலி தன்னை புதுவில் தொட்டுட்டு பாஞ்சு விட்டார் முன்னுக்கு, அக்னி குண்டத்தில் விழுந்து எரிஞ்சு போனார். இதுதான் தான் முந்துரும், இதுதான் தான் முந்துரும். நீ ஒன்று சூழினும் நீ என்னதான் கெட்டித்தனம் பண்ணினாலும் அந்த கெட்டித்தனத்துக்குள்ள முன்னுக்கு வந்து நிற்கும், தப்ப முடியாது. 2 விஷயம் சொல்லுகிறார் திருவள்ளுவர். ஒன்று நேத்துக்கொள், சில பேரிடம் கல்வி வந்து கொட்டி கிடக்கிறது. எப்படி கிடக்கிறது என்றால் அதற்கான ஊழாமனிடம் இருந்தது. அதுபோல செல்வம் சில பேரிடம் கொட்டி கிடக்கிறது, அதற்கான கல்வி அடையாளமே அவனிடம் இல்லை. பொருளை ஆக்கவும் படைக்கவும் காக்கவும் புத்திசாலித்தனம் வேணும். புத்தியே இல்லாதவன் பெரிய கணவர் பெரிய பெரிய முதலாளியா இருக்கிறான். ஆச்சரியம் பாருங்க, நான் உண்மையில நான் பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கேன். அவர்களிடம் அந்த வியாபாரம் அவர்களுக்கு செழிக்கும். மற்ற விஷயத்தில் அவர்கள் ரொம்ப சாதாரணமானவராக இருப்பாங்க. எப்படி முடியுது? பெரிய புத்திசாலித்தான பெரிய பொருளாதாரத்தில் பிஎச்டி முடிச்சவன் போவான், போய் கொடுத்த காசையும் துளைச்சு போட்டு வந்து நிற்பான். இவனுக்கு ஆனாவன சரியா தெரியாது, கணக்கு பண்ணி செய்தானடா 5 ரூபா 50 ரூபாயா மாறும். எப்படிடா முடியுது என்று கேட்டா திருவள்ளுவர் சொல்கிறார், அதுதான் ஊழினுடைய வலிமை. எவ்வளவுதான் நீ முயன்றாலும், அதை விட சொல்ற, அது தனியே
பொருளிலே தான் இது இருக்கிறது என்று நினையாதவர்கள் பொருள் இன்பத்திலே தான் ஊழ், கல்வியிலேயும் ஊழ் உண்டு. கல்விக்கு ஊழ் சொல்லுகிற பொழுது திருவள்ளுவர் சொல்லுகிறார், கல்வியிலே என்ன விதி என்றால், படிச்சுடலான் நீ, படித்தாலும் உண்மையை தரிசிக்காமலே காலம் முழுக்க வீணாகி கொண்டிருப்பாய். அப்படி இருந்தால் உனக்கு கல்விக்கான ஊழ் இல்லை என்று அர்த்தம். சில பேர் ரொம்ப படித்து உண்மைகளை தரிசிக்காமல் பொய்களையே நிறுவனம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அப்படி படித்தா பொழுது திருவள்ளுவர் சொல்வார், நுண்ணிய நூல் பல கற்கினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். நீ என்னதான் படித்தாலும் உனக்கு உன்னுடைய விதியினாலே விதிக்கப்பட்ட புது அளவுதான் உனக்கு அறிவு வேலை செய்ய போகுது, அதுக்கு மேலே வேலை செய்யாது. ஊழை இவ்வளவு அழகாக வியாக்கியானம் பண்ணி கொண்டு வர்ற திருவள்ளுவர் கொண்டு வந்து என்ன முடிக்கிறார், இந்த ஊழ் ஒருவன் முன் செய்த வினைதான் நன்மை தீமையாக வருகிறது. அந்த முன் செய்த வினை என்பது அறம்பாவங்கள், அந்த அறம்தான் முன் செய்த வினையாகிறது. இப்போ கொண்டு வந்து ஊழை எங்கே வைக்கலாம், ஊழியலை எங்கே வைக்கலாம் என்று நினைக்கிறார். அறத்துப்பால் முடிஞ்சுது. அப்போ ஊழுன்றது என்ன, ஒருவன் செய்கிற அறம்பாவம் தான் ஊழ். அப்போ அறத்தினாலே விளைவது ஊழ், பிறகு ஊழினாலே விளைவது பொருளும் இன்பமும். நான் சொல்கிறேன் உங்களுக்கு அது புரிகிறது, அதாவது என்னுடைய விதியாலே தான் எனக்கு பொருள் பாய்க்கிறது, இன்பம் பாய்க்கிறது. அப்போது ஊழ்தான் பொருளுக்கும் இன்பத்திற்கும் காரணம், ஊழ் ஊழுக்கு காரணம் அறம். அப்போ இப்போ ஊழை கொண்டு எங்கே வைக்கலாம் என்று யோசித்த திருவள்ளுவர் நினைச்சார், அறத்து பால் முடிவில் வைப்போம். ஏனென்றால் காரணத்தை முன் சொல்லி காரியத்தை பின் சொல்ல வேண்டும் என்பது விதி. காரணம் முன் சொல்லி காரியம் பின் சொல்ல வேண்டும். அறமாகிய காரணம் சொல்லியாகிவிட்டது, இனி ஊழாகிய காரியத்தை வைத்தாகிவிட்டது. இப்ப பின்னுக்கு பொருள் இன்பத்தை வைக்கிறார், ஊழாகிய காரணம் சொல்லப்பட்டு விட்டது, பொருளாகி பொருள் இன்பங்களாகிய காரியம் வைக்கிற இடம் இதுதான் கரெக்ட் என்று தெரிந்து கொண்டு அறத்துப்பால் முடிக்கிற இடத்திலே கொண்டு வந்து அழகாக ஊழியல் என்று ஒரு இயலை வைத்து விதி என்ற ஒன்று உண்டு. அது திருவள்ளுவர் சொல்றதுக்கே ஒரு காரணம் இருக்கு பாருங்க, என்ன வேற ஒரு காரணமும் இல்லை. அறத்திலே நீ இன்னென்ன செய் இன்னென்ன செய்யாது என்று திருவள்ளுவர் சொல்லிவிட்டார். ஒருத்தன் அதன்படி வாழ்ந்தான், வாழ்க்கையில் தோத்து போனான். விதிவிலக்குகள் என்றைக்கும் உண்டு, நல்லவன் வாழ்வான் கெட்டவன் தோத்து போவான், இது உலகத்தில் தவிர்க்க முடியாதது. அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் என்றார் திருவள்ளுவன். ரொம்ப கெட்டவன் நல்லா இருக்கிறான், ரொம்ப நல்லவன் கெட்டுப்போனான், என்னடா காரணம் என்று கேட்டோனே திருவள்ளுவர் சொன்னார், ஒரு ஒரு காரணமும் அல்ல, இது ஊழ் என்று தெரிந்து கொள், நினைக்கப்படும் என்றார் திருவள்ளுவர். அப்போ அறத்துப்பால் முடிஞ்சது, ஊழ கொண்டு வச்சதுக்கு ஒரு காரணம் சொல்லிட்டேன், ஊழ் அறம் காரணம் ஊழுக்கு, ஊழ் காரணம் பொருள் இன்பத்துக்கு. அப்ப இந்த இடத்துல வச்சாதான் சரியா இருக்கும் என்று நினைச்சு ஊழியலை கொண்டு அங்க வச்சுட்டார். என்னொன்று நினைக்கிறார், இன்னென்ன செய் இன்னென்ன செய்யாதே என்று அறத்துப்பாலிலே முழுக்க சொன்னேனே, ஒருவன் வந்து திருவள்ளுவன் கேட்டான், ஓய் என்னையா திருவள்ளுவர் நீர் இன்னென்ன செய் இன்னென்ன செய்யாது என்று சொன்னீர், நான் சாதன்படி வாழ்ந்தேன் ஆனா வாழ்க்கையிலே தோற்று போனேன், இதுக்கு என்ன பதில் சொல்லுகிறேன். திருவள்ளுவர் அதற்கு தயார் பண்ணி கொண்டு ஊழ் என்ற அதிகாரத்தை வைக்கிறார். டே அப்படி நீ நல்லது செய்து கெட்டு போனியா, அது உனக்கு போற பிறவியில் எங்கேயோ நீ செய்த தீமை வந்து அனுபவிக்கிற என்று தெரிந்து கொள், சோராதே. அதுக்காக நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதே. நன்மை செய்து நீ கெட்டுப்போனால் உனக்கு ஒரு தீமை எங்கோ நீ செய்திருக்கிறாய், அதை நீ தெரிந்து கொண்டால் போதும். ஆகவே ஊழ் என்கின்ற அந்த பெரும் தத்துவத்தை பொருத்தமான இடத்திலே கொண்டு வந்து வைத்து திருவள்ளுவர் நமக்கு விளக்கம் செய்கிறார். ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லி முடித்து விடுகிறேன். என்ன கேள்வி என்றால், சரி இந்த விதியை தெரிந்து கொள்வது எப்படி என்று கேட்டால், உள்ளுணர்ச்சியாலே தெரிந்து கொள்ளலாம். உங்கள் மனதுக்கு இப்பொழுது எனக்கு காலம் சரியில்லை என்ற ஒரு உள்ளுணர்ச்சி வரும், அதை அதுக்கு தான் பாருங்க மனதை கூர்மைப்படுத்த வேண்டும். மனதை கூர்மைப்படுத்துவது எப்படி என்றால், புலன்களை கூர்மைப்படுத்தினீர்கள்னா மனம் கூர்மைப்படும். இப்போ என்னடா புலன்களை மழுங்கடிக்கிறோம், காதில் சத்தமாக டபார் டபார் டபார்ன்று போட்டு அடித்து பாட்டு எல்லாம் போட்டு குளறு குளர்ந்து குளறி மைக்கும் போட்டு காதுக்குள்ள இயர்ஃபோனும் வச்சு காது மென்மை கெட்டு போச்சு, கண்ணில் மென்மை கெட்டு போச்சு, மூக்கில் மென்மை கெட்டு போச்சு, சும்மா செண்டா அடிக்கிறான். மென்மை வாசனங்கள் புலன்கள் கூர்மைப்பட்டால் மனம் கூர்மைப்படும், மனம் கூர்மைப்பட்டால் உள்ளுணர்வு மிகும், உள்ளுணர்வு மிகுந்தால் எனக்கு இப்பொழுது காலம் சரியில்லை என்பதை தானாக தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் எடுக்கிற முயற்சி அடுத்தடுத்து உங்களுக்கு தோற்கிறதா, என்ன செய்தாலும் திட்டமிட்டாலும் பிழைக்கிறதா, இப்போ உனக்கு நல்ல ஊழ் இல்லை. அப்ப என்ன செய்யறது, அந்த நேரத்தில் என்ன செய்யறது என்றால், திருவள்ளுவன் அதற்கும் வழி சொல்லி தருகிறான். அப்ப என்ன செய்ய என்றால், கொக்கொக்க கூத்த பருவத்து, எனக்கு நல்ல பிடிச்ச குரல்ல ஒரு குரல் திருவள்ளுவர் சொல்லுகிறார், கொக்கொக்க கூர்த்த பருவத்து மற்றதன் கொத்தக்க சீர்த்த இடத்து என்றார். தமிழ் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, பொருள் சொல்லிடுறேன். என்ன செய்யறேன், கொக்க பாடுறான் திருவள்ளுவர், உனக்கு காலம் சரியில்லையா, கொக்கு மாறி இரு, கொக்க பார்த்து நடந்து கொள்ளண்டா. என்ன கொக்க என்ன செய்யும் என்றால், ஒரு மீனோட ஒரு மீன் பருமளவும் வாடி இருக்குமா, கொக்கு பெரிய ஆக்டர் பாருங்க, கொக்கு இப்படியே தொங்கி கொண்டு இருக்கும், என்னண்டா அதுக்கு கொத்த தெரியும், சின்ன மீன்கள் கணக்கு முன்னால் ஓடும், அது செத்த மாதிரி கிடக்கும், பெரிய மீன் அங்கேருந்து பார்க்கும், இவர் கொத்துறாரோ கொத்தையில் ஒன்று சின்னாக்கில் ரியர்சலுக்கு விடும்,
ட்ரையலுக்கு விடும். ட்ரையலுக்கு விட்டோடனே அதெல்லாம் ஓட கொத்தை இல்லைன்னு பெரிய மீன் இனி பிரச்சனையில் இவர் செத்த கொக்கு தான் போல இருக்கிட்டு அவர் கிட்டையில் வந்தனும் ஒரே கொத்தா கொத்து. இதுதானே கொக்கினுடைய இயல்பு. அப்படி ஓட விட்டுட்டு காத்திருந்து பெருமீன் வர கொத்தும். திருவள்ளுவர் சொல்கிறார், ஊழ் உனக்கு சரியில்லை என்று உன் உள்ளுணர்வு சொன்னால் எல்லா சின்ன மீனும் கொத்த வலிக்கிடாதே, கொஞ்சம் தூங்கி கொண்டு இரு, அந்த நேரத்தில் பெருமுயற்சி செய்யாதே. வள்ளுவர் சொல்லித்தர்ற வழி, உன்னுடைய உள்ளுணர்ச்சிக்கு இப்போ காலம் சரியில்லைன்னு தெரியுதா, முதல் உள்ளுணர்ச்சி இருக்க வேணும், அது ரெண்டு முதல் பிரச்சனை. அது இருந்தால் உனக்கு காலமே சொல்லி உணர்ச்சியே சொல்லும், இப்போ காலம் சரியில்லை. அந்த நேரத்தில் பெருவேலைகள் செய்தால் சில மடையங்கள் என்ன செய்வார்கள் என்று கேட்டால், தோல்வியை கண்டோனா அந்த நேரம் தான் இழுத்து இழுத்து முயற்சிப்பான். முயற்சிக்க முயற்சிக்க தோல்வி பெருத்து கொண்டே போகும். அந்த நேரம் கையை விட்டுட்டு சும்மா இருக்க தெரியவன். கொக்கு மாதிரி பேசாமல் நில்லுடா, ரெண்டு மூணு மீன் போகட்டும், நெட்டம் இல்லை போகட்டும் விடு. பிறகு காலம் நல்லா வந்துட்டுன்றோன்னு உள்ளுணர்ச்சி உனக்கு சொல்லும். அதுதானே இந்த சோதர சாஸ்திரம் என்ன, கடவுள் செம்மப்படுத்தி வச்சுருக்காரு பாருங்க. அடுத்து துன்பத்திரம் இல்லை, ஒன்று மாற இந்த வியாழன் மாறினா அது மற்றது வந்து ரெடியாக நிற்கும். அப்படி வந்தோன்னு உனக்கு தெரியும், கதவுளை தட்டும், ஏதாவது உள்ளுணர்ச்சியாக கவர் மாற்றம் தெரியும். அப்படி தெரிஞ்சுட்டது என்றால் பார்த்திருந்து கொத்துடா மீன. கொக்கக்க கூர்த்த பருவத்து அதன் மற்ற அதன் கொத்தக்க சீர்த்த இடத்து. அப்ப விதி உழைச்சிருந்தா கொஞ்ச நேரம் அடங்கி கிட, அது என்ன நமக்கு ஆட்டின கால ஆட்டாம இருக்க முடியுது இல்லையா, அதுதான் நமக்கு பிரச்சனை. நான் எப்படி எல்லாம் இருந்தனா என்ன என்ன சும்மா இருக்க சொல்றாரா திருவண்ணா, சும்மா இருக்கத்தான் வேணும். இப்போ உனக்கு விதி, அந்த நேரம் பெருமுயற்சி செய்யாதே. பிறகு விதி மாறும். மாறுகிற பொழுது செய், இங்கே விட்ட நட்டத்தையும் நீ அங்கே லாபமாக்குவாய் என்று விதியை வெல்வதற்கான வழியையும் சொல்லித்தருகிறார். அந்த ஊழ் என்ற அதிகாரம் அறத்தின் காரணமாய் வருவது, பொருளின்பங்களுக்கு காரணமாய் இருப்பதென்றபடியால் அறத்தினுடைய முடிவிலே பொருளின்பத்தினுடைய தொடக்கத்திலே ஊழியல் என்ற அந்த இயலை வைத்த அமைப்பு இருக்கிறதே, அது வியக்கத்தக்க அமைப்பு. ஊழை புரிந்து கொண்டோமானால் வாழ்க்கையினுடைய இன்ப துன்பங்களை சமநிலையாக நாம் கையாளலாம் என்று கூறி இன்றைய உரையை இத்தோடு நிறைவு செய்கிறேன்.